முக்கியமான விஷயம்
நாமும் அவுளியாக்களுடைய மக்காம் ஷரீஃபில் போய் பரிமாறனுடைய மஹப்பத் என்பது பல தோற்றத்தில் பல சூரத்திலையும் மனிதர்களுக்கு ஏற்படுவது உண்டு. ஒரு மனுஷன் அவருக்கு ஒரு முராது ஹாசிலாகணும். இன்னைக்கு மச்சாலம் மோருக்கும் சையீத் அப்துல் காதர் சாஹிப் அல் ஹல்வானி அவனுடைய தௌலா ஷரீஃபுக்கு மச்சாலா என்ன உலகியல் ஹாஜத்தை கொண்டு வரக்கூடிய நபர்களும் எத்தனையோ பேர் உண்டு. ஈமான் சலாமத்துக்காக வரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. காசு பணத்தை கேட்டு வர ஆட்களும் உண்டு. கொமரத்து நல்ல மாப்பிளை கேட்டு வர ஆட்களும் உண்டு. படித்த மோனுக்கு வேலை கேட்டு வர ஆட்களும் உண்டு. சஃபர் சலாமத்துக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படணும்னு சொல்லி கேட்டு வர ஆட்களும் உண்டு. ஈமான் சலாமத்தை கேட்டு வர ஆட்களும் உண்டு. விலாயத்தை கேட்டு வர ஆட்களும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவுளாடை நூறான நம்முடைய ஆர்வல் ரசகரான சாஹிபுல் ஜமால் சையீதுனா மௌலானா கூடது அலியில் அலி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் நாயகமானுடைய நாளின் முகத்துசுல் அதிகமாக மௌலுக்கும் சையீத் அப்துல் காதர் சாஹிபுல் ஹல்வா எப்படி குர்பான் ஆனார்களோ அது மாதிரியான ஃபனாஃபி ரசூல். இதுக்கு மேலே உயர்ந்த தரஜாவில் ஒன்றும் கிடையாது மசார். இதுக்கு மேலே ரொம்ப ரிஃபாத்துல் ஆலால உள்ள அந்தஸ்து ஞாபகத்தில் குபுராவில் ஒன்றும் கிடையாது. அப்படி உள்ள நியமத்தில் குபராவை கேட்டு வரக்கூடிய ஆட்கள் உண்டு. அந்த நியமத்தில் குபராவுக்கும் அவளுக்கும் சார்ந்தவர்களுக்கு மாசாலா தரணும். அப்போ அலமதுல்லா அவுளியாக்களுடைய உருசனை பண்ண முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவுளியாக்களுடைய மகத்துவத்தை பற்றி குரான் என்ன சொல்லு. அவுளியாக்கள் மகத்துவத்தை பற்றி குரான் என்ன சொல்லுது. இன்னைக்கு மாசாலா என்ன அவளுக்கும் செய்த துர்கார சாயந்தரம் சொல்வா அவங்க சிறப்பாக ரஜபுல் முரஜப் ரஜபு மாதம் முதலாவது பிறை புதன்கிழமை அன்னைக்கு மாஷா அல்லாஹ் கலீஃபத்த ரசூலுல்லாஹ் சையத்னா அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய பரிசுத்த பாரம்பரியத்தில் ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஔசுலால முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகத்துடைய காதிரியா தரீகாவை சார்ந்த அல்லாமத்து தஹர் ஃபஹாமத்து லாசர் மாதிரி சிபுத்தேனி சீத் முகமது பின் அஹமத் இமாம் அல் அரூஸ் ஹசரத்தினா சாரா ரதி அல்லாஹு தாலா அனுமாவுக்கு அருமை திரு மாணாராக மாசா அல்லா கிழக்கரையில் பிறந்தாங்க மாசா அல்லா சிறப்பாக. அதுபோல் ஷவ்வால் மாதம் பிற 22வது நாள் அவர்கள் விசால் முபாரக்கானாங்க. உலகத்தில் மனிதர்களுடைய முகக்கண் பார்வைக்கு மறைந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்வோம் எல்லாரும் விரைவில் அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவுளியாக்கள் மறைவு என்பது அவுளியாக்களுடைய மறைவு என்பது அது சம்பந்தமான குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய விளக்கம். அது சம்பந்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கமா சார் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்லஷான ஹோத்தாலும் குர்ஆன் ஷரீஃபில் 25வது ஜுசு 5வது ஜுசு 45வது சூரத்து ஷரீஃப் 25வது ஜுசு 45வது சூரத்து ஷரீஃபில் மஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவுளியாக்களுடைய மறைவு என்பது என்ன நமக்கு சொல்லித்தார். أَمْ حَسِبَ الَّذِينَ اجْتَرَحُوا السَّيِّئَاتِ أَن نَّجْعَلَهُمْ كَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ سَوَاءً مَّحْيَاهُمْ وَمَمَاتُهُمْ سَاءَ مَا يَحْكُمُونَ. இந்த ஆயத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் நமக்கு எதை அல்லாஹ் இர்ஷாத் செய்றான்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா أَمْ حَسِبَ الَّذِينَ اجْتَرَحُوا السَّيِّئَاتِ அன்னஜாலம் அதாவது வடிகட்டவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருளை விட்டு தூரமாகி போனவர்கள் இறை மறுப்பாளர்கள் கபட ஈமான்தாரிகள் முஸ்லிம் போல் நடிக்கிறது இஸ்லாமான வேஷம் போட்டு நடிக்கிறான். இப்போ வஹாபியாக்கள் இருக்கிறான் தபிடிக்காரர் இருக்கிறான் என்ன அவன்னா என்ன முஸ்லீம் கிடையாது புரிஞ்சா. இப்போ சுருக்கமாக சொன்னா என்ன இப்போ சைத்தான் இபுலிஸ் ஜாக்கிர் நாயக் இருக்கிறான் அவன் என்ன முஸ்லீம் கிடையாது அவன் யாரும் காஃபிரான். அப்போ இப்படி உள்ள காஃபிரிங்கள்
அதாவது வடிகேடர்கள் முஸ்லீமுடைய வேடம் போட்டுக்கொண்டு நடிக்கக்கூடிய கபட நான் வேடதாரிகள் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹஸிபல்லதீன அதுதரஹு சய்யிஆதி அன்நஜ்அலஹும் அல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாதி சவாஅம் மஹ்யாஹும் வமமாதுஹும் ஸாஅமா யஹ்குமூன். வழிகேடர்களும் வழிகேடர்களும் அமலு சாலிஹாத் செய்யக்கூடிய உண்மையான மூமின்கள், உண்மையான மூமின்கள் சாஹிபுல் ஈமான், ஈமானுடைய ஹாலாத்திலே என்ன அவர்கள் சம்பூர்ணமாகி போன மோழுக்கும் செய்த பொருத்தவர் சாஹிபுல் ஹர்வா போன நாதாக்கள் என்ன அவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லா ஷானு முத்தால அவன் அருளை விட்டு தூரமாகி போன வழி கேடர்களை பார்த்து சொல்றான், நீங்களும் யாரு வழிகட்டவர்கள் இடதுசாரிகள் அஸ்ஹாபு ஷிமால், அஸ்ஹாபு ஷிமாலும் அஸ்ஹாபுல் யமீனான சாலிஹீன்களான மூமின்கள் என்ன உலகத்தை விட்டு மறைகிறது ஒரே மாதிரி அல்ல, நீங்க மௌத்தாவது அவங்க மௌத்தாவதும் ஒரே மாதிரி அல்ல. இடங்கதா புரிஞ்சா நல்ல கவனிக்கணும். இங்கே அவுளியாக்கள் விஷயத்தை இத்தனையோ பயம் தான் அந்த காலத்தில் உண்டு. என்ன இது இங்கே இன்மு ஹாசலாகிறது அமுத்தர் அஹமத்துலாமி நூறு அகல்பைத்தார் ஃபாதிய ஃபாதிகான் ஃபாஜா முன்னு கிருஷ்ணுடைய குலாமான குலாம்ல முன்னாடி என்னட்ட மாசாலாங்க நீங்கள் ஹாசலாக்கிற இன்முடைய சூரத்து வேற போட்டுருமா எல்லாம் என்ன ஒரே மாதிரி இருக்க. இந்த விஷயத்தை என்ன ஆயத்த செறிவுக்கு தப்சீர் செய்ய முன்னாடி இந்த ஆயத்த செறிவுல சொன்னோம்ல, அதாவது சாலிஹீன்கள் மௌத்தாகிறதும் லாலிஹீன்கள் மௌத்தாகிறதும் ஈமான்தார்கள் மௌத்தாகிறதும் ஈமான் இல்லாதவர்கள் மௌத்தாகிறதும் ஒரே மாதிரி அல்லன்னு குரான் சொல்லுது மாஷால்லா. இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறோம், ஹவுசுல் ஆலம் செய்தனா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகம் அவர்களது மட்டில்லா மகத்துவம் நமக்கெல்லாம் தெரியும் மாஷால்லா, நமக்கெல்லாம் தெரியும். மாஜி ரசூல் சரகுத்துல்லா அப்பா நாய மாஷால்ல என்ன ரவுசனாயத்துடைய மகத்துவத்தை நமக்கு அதாவது ரத்தனை சுருக்கமாக சொல்லித்தரான், ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ரொம்ப இலகுவான முறையில் புரியுற மாதிரி என்ன சொல்கிறாங்க, பமீன அபீதிக்கு அபுதன் தாயான அடுவம் யா முஹையதீன எஜமானே தங்களுக்கு கோடான கோடி அடிமைகள் உண்டு எஜமானே தங்களோட கோடான கோடி அடிமைகளை என்னை ஒரு அடிமைங்கிற முத்திரை போட்டிருந்தா அதை எனக்கு போதுங்கிறாங்க மாஷா விளங்குதா புரிஞ்சா சொல்றது யாரு சாதாரண ஆடு இல்லை மாதிகு ரசூல் சுல்தான் உலமால் அரபு அஜம் அஜம் நாட்டில் உள்ள ஆலிமன்களுக்கும் அரபு நாட்டில் உள்ள ஆலிமன்களுக்கும் அரசர் சொல்லி பேர் பெற்றவங்க ஆமிரு ஷரியத் ஷரியத்துடைய தலைவர் யாரு மாதிகு ரசூல் சேகுமா சதகத்துல்லா அப்பா என்ன கேட்குறாங்க அமீன் அபீதிக்கு அபுதன் தாயன் அதுவும் அது இதெல்லாம் என்ன எல்லாத்துக்கும் மேல உள்ள அந்தஸ்து தங்களோட அடிமைகள் அந்தஸ்து தங்களுக்கு போடாமல் கூட அடிமை உண்டு ஒன்று ரெண்டு இல்லை அமீன் அநீதிக்க தங்களுக்கு என்ன கோடான கோடி அடிமை உண்டு நாயகமே அதில் ஒரு நானும் ஒரு அடிமை எனக்கு என்ன செய்யுங்க முத்தரை போட்டீங்கன்னா அது போதும் என்னவாரு தெரிஞ்சுறாங்க அப்பா. அப்போ இப்படிப்பட்ட ஔபநாயத்துடைய மகத்தான அற்புதமான வாழ்வியல்ல உள்ள ஒரு சம்பவம், அதாவது குரான் சரீஃபுக்கு தப்சீர்ங்கிறது என்ன அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கொடுக்க மாட்டான் புரிஞ்சா. அப்போ ஹவுசுல் ஆலம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் போய் ஒரு நபர் ஹவுசுலாலத்துக்கு ஒரு ஆயத்த ஷரீஃபை தப்சீர் கேட்குறாங்க, கேட்குற ஆள் யாரு சாதாரண ஆள் இல்லை இப்னு ஜௌதி, இப்னு ஜௌதி யாரு இப்னு தைமியாவுடைய ஷேக்குமார்களில் ஒரு ஆள் விளங்குதா, இப்னு தைமியாவுடைய ஷேக்குமார்களில் ஒரு ஆள், இப்னு தைமியா யாரு வஹாபிசத்துடைய ஃபவுண்டரான இப்னு அப்துல் வஹாப் நஜிதி யாரை ஃபாலோ பண்ணுறாப்படி அந்த ஷேக் இப்னு தைமியா, அந்த இப்னு தைமியாவுக்கு ஷேக் யார் இப்னு ஜௌசி, அந்த இப்னு ஜௌசி போய் ஹவுசுல் ஆலத்துல மாஷால்ல ஒரு ஆயத்து ஷரீஃபை ஓதி இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு என்ன தப்சீர் ஷேக்குனா அப்படின்னு சொல்லி ஹவுசுல் ஆலத்துல கேட்டாப்புல மாஷால்ல. உடனே ஹவுசுல் ஆலம் அந்த ஆயத்த ஷெரீஃபுக்கு மாஷால்ல தப்சீர் சொல்லி கொடுத்தாங்க, முதல்ல ஒரு தப்சீர் சொல்லிட்டு கேட்டாங்க இது தெரியுமா இந்த தப்சீர் உனக்கு புரியுமான்னு, ஆ எனக்கு அது தெரியும்டா சரி
ரெண்டாவது என்ன, ஒரு தப்சீரை சொல்லிட்டு இது தெரியுமான்னு கேட்டாங்க ஒத்துழாளர், ஆ தெரியும்னு சொன்னாங்க. மூணாவது ஒரு தப்சீரை சொல்லிட்டு இது தெரியுமான்னு கேட்டாங்க, ஆ தெரியும்னு சொன்னாங்க. இப்படியே ரவுசுல்லால மாசால பதினோரு தப்சீர் சொன்னாங்க, பதினோரு அவருக்கு தெரியும்ன்ற, இது எனக்கு தெரியும், இது எனக்கு முன்கூட்டியே புரியும் சொன்னாங்க. பன்னிரெண்டாவது ஒரு தப்சீர் ரவுசுல்லால சொன்னாங்க, இது எனக்கு தெரியாது. பதிமூணாவது சொன்னாங்க, இது எனக்கு தெரியாது. பதினாலாவது சொன்னாங்க, இது எனக்கு தெரியாது. இப்படியே மாசால ரவுசுல்லால 40 தப்சீர் சொன்னாங்க. அந்த ஆயத் சொல்லி எத்தனை தப்சீர், 40 தப்சீர் ரவுசுல்லாலம் ஒரு ஆயத் சரிவு சொன்னது சொல்லி கொடுத்தாங்க. இப்னு தௌஸ் சொல்றாங்கல, 11 தப்சீர் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு முன்கூட்டியும் தெரியும். 12வது தப்சீர்ல இருந்து 40 வரையிலையும் எனக்கு அது வரைக்கும் ஹியால், நான் அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சதே கிடையாது மாஷா அல்லாஹ். மீதம் உள்ள 12லேருந்து 40 வரைக்கும் உள்ள 12 என்ன, 40 வரைக்கும் எத்தனை, 28 தப்சீர் மாஷா அல்லாஹ் என் வாழ்நாள்ல என்ன, நான் கனவுல கூட யோசிக்காத விஷயங்களா இருந்துச்சு. ரவுசுல் ஆலம் 28 புது தப்சீரையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாங்க, அலான நஹ்ருஜ் மின் அல் காலி இல் அல் ஹால், அலான நஹ்ருஜ் மின் அல் காலி இல் அல் ஹால். இதுவரைக்கும் நான் என்னுடைய காலில் தப்சீர் சொன்னேன், கால்னா சொல்லி கொடுக்கறது வாயால் சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் என்ன செய்யணும், காலை விட்டு ஹாலுக்கு போறேன், காலை விட்டு என்ன ஹாலுக்கு போறேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரவுசுல் ஆலம் ஹாலுடைய தப்சீரை சொல்ல ஆரம்பிச்சோடன இவ்வளவு ஜவுசி மட்டும் இல்லை, அங்க இருந்து அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க, ஏறத்தால ஒரு ஆள் 2000 இல்லை, 3000 பேருக்கு மேல அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க. ரவுசுல் ஆலத்துடைய மஜ்லிஸ்ல மாஷால் அவுலியாக்கள் மஜ்லிஸ்ங்கிறது சும்மா என்னமோ என்ன, தண்ணி ஓதி பிடிச்சிட்டு போறதுக்குள்ள மஜ்லிஸ் அல்ல. ஈமான் சலாமத்துக்கு முதல்ல அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம், நோய் நல்லா போகும், பேய் நல்லா போகும், விளங்குச்சா, செவனை நல்லா போகும், வறுமை நீங்கும், எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எப்போன்னு சொன்னால் ஈமான் சலாமத்தை முதல்ல கேட்கணும், அப்புறம் மற்றது கேட்கணும். சில கூட வருவாங்களோ எல்லா கஷ்டம் கஷ்டம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடித்து சாயங்காலத்துக்கு எந்திரிக்கும் போது பாப்பா ஈமான் சலாமத்துக்கு வந்து வாசிங்க, எதை முதல்ல சொல்லணுமோ அதை கடைசியில் சொல்லுவார். அப்ப என்ன ஆகுதுலான அவர்கள் ஹாலுடைய தப்சீர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவருக்கு சொல்றாங்கல, அங்க இருந்த 3000 பெரிய பெரிய ஆலிமன்கள், பெரிய பெரிய ஃபுகஹாக்கள், சாதாரண கிடையாது, எல்லாரும் அவங்களோட லிபாச கமிச கிழிச்சுக்கிட்டேன்னா கைஃபியத்தாக எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மாஷால இவருக்கு சொல்றாரு. அப்ப குர்ஆன விளங்குறதுங்கிறது என்ன, சும்மா சாதாரணமான விஷயங்கள் நீங்கள் என்ன, இப்போ இந்த ஜமானா உடனே கூகுளை தட்டுறது, இங்கிலீஷ் தப்சீரை பார்த்துட்டோம், தப்சீரில் இது போட்டுறது, தப்சீரில் அது போட்டுறது, விளங்கடிச்சா, இது என்ன, இது ஜஹா வழிகேடுடைய, வழிகேடுடைய மூலமே இதுதான், வழிகேடுடைய மூலம், சும்மா லேசானதல்ல, வழிகேடுடைய மூலம். சரி, அப்போ மசாலில் என்ன அவுளியாக்களுடைய மாற்றம்ங்கிறது என்ன, இன்னைக்கு யாரும் வேலை வெட்டி இல்லாமல் என்ன ஒன்று எல்லாரும் இங்கே வந்துடலை மாஷா அல்லாஹ். இன்னைக்கு வந்தவர் யாரும் சும்மா போறதில்லை, மோருக்கும் சையீத் அப்துல் காதர் சாஹிப் அல் ஹல்வாவுடைய மஹபத்தில் யாரெல்லாம் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறோமோ எல்லாரும் கல்வத்தினா என்ன செய்வாங்க, துன்யாவை ஆக்கிரத்தையும் சீனத்தாக்கி சாடு தாக்குவாங்க, அது நாசக்க பீஜி மாஷா அப்படின்னு அலஹம்துல்லா சாதாரண விஷயம் அல்ல. இதுக்கான தலீல் குர்ஆன் ஷரீஃபில் இருக்குது, ஆதாரப்படை வாதம் மாஷா அல்லாஹ். இது சும்மா என்ன, ஏதோ ஒரு மஹபத்தில் ஒரு பெரிய மனுஷன் கேள்விப்பட்டோம், அவ என்ன சவுத்தில் அப்பாத்துட்டு அவ்வளாது, ஒரு பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் 33 மனுஷன் கழுவுத்து இருந்தா என்ன, உலக ஆசை பாசங்களாம் இல்லாமல் இருந்தா, அதனால அவளை பேசி யார் பண்ணுவோமே, அப்படி சும்மா என்னமோ என்ன ஒரு உபரி வணக்கத்தில் வைக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. எது மூலகம் சாய்பர் கழுவுத்துறையே மஹபத்தூர் யாருக்கும் அதுக்காக நம்ம நாடி வரக்கூடிய விஷயமும் ஏன்னா அது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹாலை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னாம என்ன சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்ன மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி கேடர்களை பார்த்து சொல்றான், யாரை பார்த்து, வழி கேடர்கள் லாலிமங்களை பார்த்து சொல்றான், அம் ஹஸ்பல்லதீன தர்ஹு ஸய்யாதி அன் நஜ்அலஹும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகி போன வழிகெட்டு போனவர்களே நீங்களும்
அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலை எடுத்து நடந்து, அல்லாஹ்வுடைய ஆணைக்கு முற்றிலும் தலை வணங்கி, அவனது ஆணையின பிரதான ஆணையான அவனது ஹபீபான நூலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹபத் ஷரீஃபில முழுநிலை பெற்ற சாலிஹீன்களான அவுலியாக்கள் என்ன, உலகத்தில் வாழ்றதும் மறைறதும் ஒரே மாதிரி அல்ல, ஒரே மாதிரி அல்ல. கல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாதி ஸவாஉம் மஹ்யாஹும் வமமாதுஹும். அவுலியாக்கள் உலகத்தில் மாஷாஅல்லாஹ் என்ன, அவங்க வாழ்றதும் அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சு போறது விசா முபாரக் ஆகிறது ஒரே மாதிரி தான். அவங்க மூத்தான உடனே என்ன, அவங்க மண்ணா போயிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. உலகத்தில் வாழும்போது எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் மாஷா அல்லாஹ் உலகத்தை விட்டு அவங்க மறைந்த பிறகு நடந்து கொண்டு இருக்கும். சவாஅம் மஹ்யாஹும் வமமாதுஹும், சவாஅம் மஹ்யாஹும் வமமாதுஹும், அவங்கள ஹயாத்துக்கு மௌத்து கடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. மாஷா அல்லாஹ் மோரலுக்கும் சாய்பர் கல்வத்தினுடைய ஹயாத்த தையீபால வந்து அவங்கள கீழக்கரையில் பார்த்தவர்களுக்கெல்லாம் என்ன ஜெயமோ அந்த ஜெயம் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து நம்ம அத்தனை பேருக்கு உண்டு மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, அவங்க ஒன்று மௌத்தாகி போயிட மாஷா அல்லாஹ், ஹயாத்தா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது சவாஅம் மஹ்யாஹும் வமமாதுஹும். வழிகேட்டவர்களே, நீங்க என்ன அவங்கள போல உங்களையும் கம்பேர் பண்ணிட்டு அவங்கள மாதிரி நாங்கள் என்ன சொல்லி நினைக்கிறது கெட்ட புத்தியாகும், அது நம்மள குருட்டுத்தனமான விளக்கமாகும். சாமாயகமும் சத்தியத்துக்கு முரணானது, சத்தியத்துக்கு என்ன அது முரணானதுன்னு குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லாஹ். அப்பங்க மூலம் சாயம்பல் கல்வத்தியுடைய ஜியார ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு உருவ ஷரீஃபுக்கு வாரங்கிறது என்ன அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள சந்திக்க வர அந்த நீயத்தை நமக்கு இருக்கிற ஜியாரத்துக்கு வர பிள்ளைகள்கிட்ட முக்கியமான விஷயம்னா, சில பேர் பேசுவாங்க கூட சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன கழுவது முத்தாப்பா மூத்தான அஸ்தா சொல்ல, அது என்ன கேடு கட்ட வார்த்தை இருக்கு புரிஞ்சா. அவுளியாக்கள்ல மறைவை பேசும்போது என்ன செய்யாதீங்க, மூத்துங்கிற வார்த்தையை குறிப்பிடாதீங்க, விசாலுங்கிற வார்த்தையை குறிப்பிடும். என்ன வார்த்தை விசாங்கிற வார்த்தை கொடுத்துருங்க, வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஷால, வார்த்தை ரொம்ப ரொம்ப என்ன முக்கியமான புரிஞ்சா. ஒரு வார்த்தை என்ன மாஷால, இப்போ குர்ஆன் ஷரீஃபில் என்ன, குர்ஆன் ஷரீஃபில் எத்தனையோ விஷயங்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துர்ஸ்னாமலைக்கு போயிட்டாங்க அல்லாஹ்வோட கலாம் செய்யறது, திரும்பி வர்றது கடையில் சாமிலின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பொண்ண ஒரு பத்தை என்ன செஞ்சான், ஒரு காலமாட்டை செஞ்சு அதை ஹுவார் ஹுவார்னு பேச வச்சு ஜனங்களையெல்லாம் பார்த்து ஆதா இலாஹுக்கும் இலாஹ மூசா, இதுதான் உங்களுக்கும் மூசாவுக்கும் நாயன் ரப்பு, இதை மறந்துட்டு மூசா போயிட்டா கூட அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கிட்டான். மூசா நம்பி வந்தாங்க, வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கேள்வி போட்ட உடனே ரொம்ப கோபமாக போய் அப்போ பனி இஸ்ராலுக்கு மத்தியில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அருமை சகோதரர் அவரத்த ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மூசா நபி என்ன செஞ்சாங்க, ரொம்ப கோபமாக பிடிச்சாங்க. என்னப்பா நீ வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பத்தை ஒரு மாட்டை செஞ்சேன்னா அதை கத்த வச்சு குழப்பத்தை உண்டாக்கிட்டான், நீ சும்மா இருக்கலையே ஒன்றும் சொல்லலை என்று சொல்லியேன்னா அல்லாடைய தௌஹீதுக்கு மாத்தமா எவ்வளோ ரிசாலத்துக்கு மாத்தமா என்ன, அவன் பேசும்போது நீயே வாய் கொட்டின்னு சும்மா இருந்தா அப்படின்னு தம்பியை கண்டிக்கிறதுக்காக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டிக்கிறதுக்கு மூசா நபி நான் பிடிக்கும் போது உடனே என்ன ஹாரூன் நபி மூசா நபியப்பா சொல்கிறாங்க, எப்னவும்மா எப்னவும்மா லா தாஹுது பில் ஹிதி வலா பிரஸி, மூசா நபியை பார்த்து அல்லாட நபியே அல்லாட ரசூலே எனக்கு என் தாடியை பிடிக்காதுங்க, என் தலையை பிடிக்காதுங்க, என் மேலே கோவிக்காதுங்க. மூசா நபி கோபத்தில் என்ன பண்ணாங்கன்னா சகோதரர் தாடியை விட்டு தலையை முடிச்சு ஒரு அமுக்கு அமுக்குனாங்க கோபத்தில் என்ன அப்படி சொல்கிறாங்க ஹாரூன் நபி, எப்னா உம்மா உம்மாட பிள்ளையே உம்மாட பிள்ளையே லா தாஹுது பில் ஹிதி வலா பில் அஸி, என் தலையில் தாடியை முடிச்சு அமுக்காதீங்க மாஷா அல்லாஹ். எப்னா உம்மானு உம்மாட சூரத்தை கொண்டு போய் நிப்பாட்டின உடனே மூசா நபி கூலாகிட்டான், இருந்த கோபம் கூட போயிடுச்சு. அதுக்கு போல என்ன தம்பிட்ட சகோதரர்கிட்ட அதை பற்றி விஷயத்தையும் ஓப்பன் பண்ண, அப்போ எதுக்கு சொல்ல வர, வார்த்தைகள் முக்கியமானது மாஷா. ஒரு ஆளை பார்த்து சாப்பிட்டுட்டீங்களா
அனு கேட்கலாம், தின்றுட்டீங்களான்னு கேட்கலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். என்னது சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களாமா கேட்கலாம், திங்கிறீங்களா மறுநாள் பார்த்து வீட்டு கொஞ்சம் இருந்தாலே பார்த்து திங்கிறீங்களான்னு கேட்டால சொல்லுவா, ஆனாம்மா கேட்டதே போதும், நீ நீ கேட்டதே போதும், பொண்ணான வாயால் திங்கிறீங்களான்னு திங்கான வாங்க, என்ன பசியாக இருந்தாலும் என்ன அந்த வார்த்தை எல்லா பசியும் ஹலாக் ஆக்கி விளங்குச்சா, வார்த்தை என்ன முக்கியமான. அப்போ அவளியார்கள் என்ன செய்யக்கூடாது, மூத்தாயிட்டாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தை என்ன, இன்னும் சொல்ல போனால் அறியாமல் சொன்னால், அறியாமல் சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு மனுஷன் அறிஞ்ச பிறகு சொன்னாங்கன்னா அது குஃப்ரானாயிடும். காரணம் என்னன்னா, இந்த குர்ஆன் என்ன சொல்லுது மாஷா அல்லாஹ், சவான் என்ன சொல்லுது மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஷரீஃப் சவான் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவங்க என்ன உலகத்தில் ஹயாத்தா இருக்கிறதும் உலகத்தை விட்டு மறைகிறதும் ஒரே மாதிரி தான், தவிர எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. விளங்குச்சா, புரியுதா? இது குர்ஆன், இதனது குர்ஆன் மசால். என்ன ரஹமத்துல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ம மரிதவாலோ நாயக கோமானுடைய சங்கையான ஹதீஸ் நபவியாவுடைய வெளிச்சத்தில் பார்க்கணும்னு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் முகத்தஸானவர்கள், நாயகம் அவர்கள் உலகத்தில் என்ன மூக்கன் பாறை விட்டு மனிதர்களுக்கு மறைஞ்சு நாயகம் அவர்கள் விசால் முபாரக் விசால் முகத்தஸான பிறகு ஆயிஷா நாயகத்துடைய சங்கையான வீட்டில் ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான இருப்பிடத்தை அமைக்கப்பட்டுருச்சு. ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதான பிரதிநிதியாக இருந்த சித்திக் நாயகம் அவங்களோட மறைவில் விசால் சரீஃபில் ஆயிஷா நாயகத்தில் வசீத் பண்ணாங்க. என்னை என்ன செய்ய சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒளிமயமான பரிசுத்த குடும்பத்தார்களான அஹ்லு பைத்துகளில் உள்ள சீதனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய திருக்கரத்தால் என்னை குளிப்பாட்ட சொல்லுங்க. யார் சொன்னா, சித்திக் நாயகம். என்ன அலி அலைஹிஸ்ஸலாம் என்னை குளிப்பாட்டி சலாத்துல் ஜனாதா செஞ்சு செல்லதாரசனுடைய ஹதரத்துல் குதுசு கொண்டு போய் என்னை வச்சு எஜமான்ற உத்தரவு என்ன ஆகுதோ, எதுமா உத்தரவு கொடுத்தா எஜமான்ற ஹதரத் சரி உள்ள எஜமான்ற கதமன் சரி பண்ணி என்ன டெஃபன் பண்ணுங்க அப்படி இல்லாத என்ன திருப்பாக்கில் செய்யும் சிலவாசுவர்கள் சங்கியான அழைப்பு வந்துருச்சு. நாயகத்துறை ஒளிமயமான நாயகம் கத்தத்தை சித்திக் நாயகத்துறை ஒளிமயமான இருப்பிடம் அமைந்துருச்சு. மாசம் உமர்பின் கத்தாப் ரலியல்லாஹு அமீர் முஃமினான உடனே அவங்களோட ஆட்சி காலம் எல்லாம் இருந்து மாஷா அல்லாஹ் அவங்க மறையும் போது உமர்பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகம் அவர்கள்ட்டா ஆயிஷா நாயகத்தின் மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆள் விட்டு கேட்டாங்க, நான் மறந்துட்டேன்னு சொன்னா என்ன அல்லாஹ்வுடைய நூறு ஸல்லல்லாஹுடைய ஹதரத்து முகத்தஸ் உள்ள சித்திக் நாயகத்துடைய வலாவோட என்ன என்ன செய்யுங்க தபன் செஞ்சிருங்க. முதல்ல ஆயிஷா நாயகம் மறுத்தாங்க, முடியாதுன்னு மறுத்த காரணம் என்னன்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த ஆயத்து செறிவுக்கு நான் இப்படி தப்சீர் செய்யல, யாரு செய்யா தப்சீர், உம்முல் மூமினீன் ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு அவங்க தப்சீர் செய்யறாங்க. இந்த மாஷால் நான் சொல்லல, விளங்குதா? இந்த ஆயத்து சொன்னல 25வது ஜுஸுல 45வது சூரத்து ஷரீஃபில் 30வது ஆயத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எத்தனை ஆயத்து ஷரீஃபு 30 எத்தனை போட்டுது ரெண்டு பேர் தெரிய மாட்டேன், 21 எத்தனை போட்டுது 21 25வது ஜுசு 25வது ஜுசு 45வது சூரத்து சரி 21வது ஆயத்து சரி. அந்த ஆயத்தில் ஒரு ஒரு வார்த்தை வருது, சவாஹம் மஹியாஹும் வ மமாத்துஹும், யாரை பற்றி, அவுலியாக்களை பற்றி, கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி சவாஹம் மஹியாஹும் வ மமாத்துஹும், சாலிஹீன்களான அவுலியாக்களுடைய மறைவும் அவர்களுடைய மௌத்தும் ஹயாத்தும் என்ன எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது.
அவங்க ஹயாத்தா இருக்கும்போது எப்படியோ அது போலதான் அவர்கள் மாசால உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க என்ன கேட்கறதுல ஒரு குறைபாடும் கிடையாது, பேசுறதுல ஒரு குறைபாடும் கிடையாது, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல எந்த குறைபாடும் கிடையாது, அழைப்புக்கு பதில் சொல்றதுல ஒரு குறைபாடும் கிடையாது. எல்லாமே நடக்கும் மாசா, எல்லாமே என்ன நடக்கும். இப்ப கல்வத்து நாயக்கருடைய சங்கையான வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா ஒரு அட்லீஸ்ட் பிரியாணி இல்லை கட்டி ஒரு சாயாவது கொடுத்தாங்க விடுவாங்களா? விடுவாங்களா? விட மாட்டான். அது சொல்லுது நம்ம வீட்டுக்கு முகாரி போனது, புரியுதா? அப்ப இன்னைக்கு மாசால வந்தா என்ன புத்துபியத்துடைய புத்துபா ஒரு ஆள் ஆக்கா காட்டி விலாயத்துல ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட்லயாவது அப்பாயிண்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க, சும்மா அனுப்ப மாட்டாங்க மாசா. விளைஞ்ச புரியுதா? ஏன்னா அப்ப என்ன அழகுன்னா ஆயுஷானவங்க என்ன சொன்னாங்க, கண்மணி ஆயுஷ்லாசன் அந்தாடே ரசு என்னோட சங்கையான மாப்பிள்ள, நான் அவங்களுக்கு என்ன ஹிஜாபு போட தேவையில்லை. அடுத்து என் வாப்பா பக்கத்தில் எஜமான கதமன் சரிப்பேன்னு அவங்களுக்கு மறக்க தேவையில்லை. இப்போ உமருமின கத்தா பதிலாம் கொண்டு வந்து வச்சுட்டா நான் ஜியார சரி போகும்போது நான் போனால் ஃப்ரீயாக இருக்க முடியாதாங்க, நான் இப்போ என்ன ராகத்தான் உட்காருவேன். ஆயிஷா நாயுமான் சார்ல பெரிய சீரியல் இதுமா சிறந்தால சொல்லலாம். ஆயிஷா நாயை பார்த்து சந்தோஷமான விஷயம் சொல்கிறாங்க, ஆயிஷா ரொம்ப சீதரியான பிள்ளை, ரொம்ப நல்லவங்க. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், ரொட்டி சுடுறதுக்குமா ரொட்டி சுடுறதுக்காக மாவை குழைக்குவாப்புல, மா குழைக்கும் போது அப்படியே தூங்கிடுவாப்புல. ஏன்னா உட்காந்து ஆயிஷானே அப்படியே தூங்கிடுவாங்க தூக்கத்தில் மாசால என்ன அது சிறதாளம் சந்தோஷமாக சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா உட்காந்து அப்படி ரொட்டி யார் சுடுதா இதுவானே, இன்னைக்கு நான் தங்க ரொட்டி சுட்டுதாலும் ரொம்ப ஆசையோடு என்ன மாவில் தண்ணி ஊற்றி குழைக்க ரெண்டு தடவை என்ன அப்படியே. ஏன்னா ஆடு வந்து மாவை திங்கும் உஷாடுறது, அது மாதிரி விடுறாங்க ஆயிஷான. அப்போ ஆயிஷானே சொல்கிறாங்க, நான் போனால் என்ன ராகத்தா உட்காந்துருப்பேன், இப்போ உமரமிட கத்தாத படத்தை உள்ளே வச்சுட்டா நான் எப்படி இப்போ ராகத்தா உட்கார முடியும்? அப்போ ஆயிஷான என்ன சொல்கிறாங்க, சவா அம்மையாகும் மமாத்தும். சாலிதர்கள் என்ன உலகத்தில் வாழ்றது மறைகிறது ஒரே மாதிரி மாஷா இல்ல விளங்குதா? அட அவுளியாக்கள் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னான காஃபிரா போயிடுவாங்க, நீங்க சும்மா என்னமோ அவர் பெரிய காஃபியா போயிட்டாலும் விவரம் இல்லாம சொல்லிட்டாரு அப்படி அல்ல விளங்குதா? நம்ம அவுளியாக்களை ஜியாரத்துக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட சுன்னத்து ஜமாத்தில் உள்ள பிள்ளைகிட்ட ரொம்ப ஒரு மோசமான நிலை என்னன்னு சொன்னா, ஜியாரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் கை முடியும் ஓதிட்டு இருப்பாப்ல, அது முக்கியம் அல்ல. இன்னைக்கு ஹல்வத்து நாயகத்துடைய ஃபைல் எங்க வருதோ அங்க வரணுமா சார், அங்க ஹக்கு பாத்து இங்கே தெரியணும். எங்க ஹல்வத்து நாயகத்துடைய ஃபைல் வருதோமா சார், எங்க ஹல்வத்து நாயகம் அவர்கள் ஹக்கு பாத்துல எங்க விளக்குறாங்களோ அங்க போய் அதை ஹாசல் ஆகணும். தவிர சும்மா போய் என்ன தஸ்பி அடிச்சுக்கிட்டே கபர் கொடுத்து போய் உட்காரது விளங்குதா? உட்காந்து நாளைக்கு யாராவது பேசும்போது அவ அந்த அந்த வஹாபி ஒன்னா அப்படி எப்படி டக்கு டக்குன்னு ஆயத்து போது நமக்கு என்ன ஜவாபு சொல்ல தெரியல, ஏன் உனக்கு தெரியல? நீ ஜியாரத்துக்கிட்ட உட்காந்து ஏன் தெரியலங்கிற, அப்போ உன் ஜியாரத் கபூல் ஆகல, உன் ஜியாரத் கபூல் ஆகிருந்தா எப்படி உன் கல்வி வெளிச்சமா போயிருக்குமா சார், கல்வி என்ன இருக்கும் வெளிச்சமா போயிருக்குமா சார்? இத்தக்கும் மீன் ஃபிராசத்தர் மூமினி ஃபைன்னஹு யம்துரு மின் நூரில்லாஹ் ஞான பார்வை அவர்கள் அல்லாஹ்வின் நூரை கொண்டு பார்க்கிறாங்க. என்ன மானா சல்லல்லாஹுடைய ஃபைலை கொண்டு பார்க்கிறாங்க விளங்குதா? கல்வத்து நாயகத்துடைய சங்கையான பாவ நம்முடைய கல்வில பட்ட என்ன ஆகும், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்சர் ஆகும் அதுதான் அடையாளாங்க. நம்ம கல்வில இஸ்கே முகமதி ஜாஸ்தியா போறதுக்கு யாரு காரணம், சாய்பர் கல்வத்தி
சாஹிபல் கல்வத்துடைய நகரத்தை தையிபா கல்வளப்பட்டா என்ன மாசான்னா ஹிஜாபு கஃப்லத்தை போவாங்க, நீங்குவாங்க, கரைகள் விலகி போவாங்க, கரைகள் சுத்தமாகி போவாங்க. எங்க கல்வி எடுத்து செய்ய முடியாது, சோப் போட்டு ஒன்று வாஷ் பண்ண முடியாது, கையில எடுத்து கழுவுற சாமான் இல்லை. கல்பு கல்பை யார் கழுவணும்? மௌரல் கலாம் சாஹிபர் கல்வத்தி போன்ற குத்துமார்கள் தான் அவட கல்பு கழுவணும் ஆஷா. ஏன்னா அப்போ அல்ஹம்துலில்லா ஆயிஷா என்ன சொல்றாங்க, சவாம் மஹயாஹும் மமாத்துஹும். முருகன் சத்தாப் யாரு? வலி சாலிஹான. அவர் அமரு சாலியில் உள்ளவங்க. அவங்க என்ன மௌத்தாவது என்ன விசாலாவது என்ன ஹயாத்தா உள்ளது போல உமர் பின் கத்தாப் உள்ள வச்சுட்டா நான் எப்படி போய் ஃப்ரீயா உட்கார முடியாங்க? அல்லாஹ் கபீரா. அவுலியாக்கள் ஹயாத்தா இருக்கிறது என்ன, நீங்க மௌலூது ஷரீஃபில் இபாரத் வந்தவொடனே எந்த நாதாவும் தன் இஷ்டத்துக்கு மௌலூது எழுதல. எல்லா மௌலூதும் மாஷால்ல என்ன குர்ஆன் ஷரீஃபுடைய தஃப்சீராக மாஷால்ல, குர்ஆனுடைய தஃப்சீராக மாஷால்ல. நீங்க என்ன மோரிதுன்னு சொன்னவண்ண அது எல்லாரும் அப்பா அம்மாவை வச்சதுக்கு எழுதி வச்சுட்டான் சொல்லி அப்படி மான வைக்காதீங்க. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப என்ன சவாம் மஹ்யாஹும் வ மமாத்தும். அவுலியாக்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆயிடுவாங்க? காஃபிரா போயிடுவான்பா. என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லாஹ். சொன்ன 25வது ஜுசு 45வது சூரத் 21வது ஆயத்து ஷரீஃப். புரியுதா? சவாஅம் மஹ்யாஹும் வ மமாதுஹும். சைதுனா அவ்வல குதுபுல் அக்தாப் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ரௌலா ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு போறாங்க. யாரு? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அருமை சகோதரரான இமாம் அலி மகாம் சுல்தான் ஆலமீன் சைதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜியாரத்துக்கு போகும்போது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஜியாரத் ஷரீஃபுக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூட நிறைய பெரிய கூட்டம் ஜியாரத்துக்கு போனோம். ஜனத்துல் பக்கி மதினா தீபா ஜியாரத்துக்கு போனவங்க மாஷால்லா ரொம்ப நேரம் அப்படியே மாஷால்லா அமைதியாக என்ன நிற்கிறாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். வெகு நேரத்துக்கு பிறகு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நல்லா கவனிக்கணும், கால் விடுதா நான் பேசுறது எல்லாருக்கும். என்ன கால் இதாக கட்டி இந்த ஃபேன் அடைக்கணும் அது தங்க எனக்கு வேத்தா பரவாயில்லை, உங்களுக்கு காலை உருவாங்க இருக்கிறது இல்லைங்க சார். அப்போ என்ன மாஷால்லா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஜியாரத்துக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது போய் அமைதியாக நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கு பிறகு வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹ். அப்புறம் முகாத்தம் செஞ்சாங்க, ஜியாரத்தெல்லாம் முடிஞ்சு வந்தவொடனே கூட போன பிள்ளையெல்லாம் கேட்டாங்க, யஜமானே தாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் நின்றீங்களே இமாம் அலி இஸ்லாம் ஜியார ஷரீஃபில். நான் போகும்போது எனது அருமை சகோதரரான சைதுனா இமாம் ஹசன் அலி இஸ்லாஸ் அவர்கள் காலாத்து சலாத்தில் இருந்தான், தொழுதுகிட்டு இருந்தான். அவங்க தொழுது முடித்த உடனே சலாம் சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி இருந்தேன். தொழுதுட்டு என்ன சலாம் நான் சொல்கிறத அவங்க முந்திட்டாங்க, அஸ்ஸலாம் வாலைக்கும்ட்டாங்க. நான் அதான் வாலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். சவாஅம் மஹ்யாஹும் வ மமாதுஹும். குர்ஆனுக்கு தஃப்ஸீருமா அனுபவித்துகள் அவுலியாக்களுடைய ஹயாத்து தய்யிபா? குர்ஆனுக்கு தஃப்ஸீர் விளங்குதா? புரிஞ்சா? குர்ஆனுக்கு என்ன தஃப்ஸீர் மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் நூருல்லாஹ் ரவூஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம முஜத வாலம் நாயக பெருமான் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க. எதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா போனோம். நபீனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஈசா நபியுடைய கௌம் ஹவாரியன்கள் ஈசா நபிகிட்ட கேட்டார்கள். நூ நபி காலத்தில் வெள்ளப்பெருளம் ஏற்பட்டுச்சு, அது எத்தனை நாள்
வெள்ளம் இருந்துச்சு, அந்த கப்பல்ற அமைப்பு எப்படி இருந்துச்சு, அது எவ்வளோ பேர் ஏறினா கப்பை எங்கேயெல்லாம் சுற்றுனுச்சு, கப்பை கடைசியில் எங்கே ஒதுங்கினுச்சு, இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈசா நம்பிட்ட ஈசா நம்பியுடைய உம்மத் ஹவாலின்னு கேட்டாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கௌமையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்தாங்க. மதீனத்து முனவ்வரா பக்கத்தில் ஃபிதக்னு ஒரு இடம் உண்டு. ஃபிதக் யாருன்னா நூஹ் நபியுடைய மக்களில் ஒரு புள்ள, இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் ஃபிதக். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்ற பேர் தான் அந்த இடத்துக்கு. அது வாரத்துக்கு காரணம் சம்பவம் தான் மஷூரானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஃபிதக் இடத்துக்கு வந்து கும் யா கும் பீதிரில்லா யா ஃபிதக், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழும்பும் ஃபிதக்கே. எதுக்காக? என்னோட உம்மத்தெல்லாம் கேட்குறாங்க உங்கள் பாபா காலத்தில் வந்த வெள்ளத்தை பற்றி குறிப்பிடலாம், நீமரே சொல்லும் அப்படிங்கிறதுக்காக ஃபிதக்க எழுப்பினவுடனே ஃபிதக் மாஷால்லா என்ன அல்லாஹு அக்பர் அப்படின்னு அதிர்ச்சியோடு எழுப்பினாப்புல. அப்போ ஈசா நபி என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதக்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. நல்லா கவனிக்கணும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அவங்கள உம்மத்து கேட்டாங்க நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உள்ள விஷயங்களை பற்றி. அதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபியுடைய மகனையே ஹயாத்தாக்கி அல்லாஹ் உத்தரவு கொண்டு அவரை விட்டே சொல்ல சொல்றதுக்காக கொண்டு போகிறாங்க. நூஹ் நபியுடைய மகன் பேர் என்ன? ஃபிதக். ஃபிதக்கிற கபூரில் போய் அல்லாஹ் உத்தரவு கொண்டு ஃபிதக்கே எழும்புன்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் அக்பர்னு எழும்பின ஃபிதக்கு ஃபிதக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மக்கள்லாம் கேட்டாங்க என்ன நபியே ரசூலு வந்து எல்லாம் எழுப்புனீங்க, இப்போ திடீர்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னு என்ன விஷயம்? ஈசா நபி சொன்னாங்க ஃபிதக்க நான் கபூரில் படுத்திருக்கும் போது பார்த்தேன், அவர் ஷபாபாக இருந்தார், நல்ல வாலிபராக இருந்தார், எழும்பும் போது பார்த்தா தாடி எல்லாம் நரைச்சிருச்சு, ஒரு நொடி போடுதில் எப்படி இப்படி ஒரு மாற்றம், ஃபிதக்கே என்ன ஹாலத்து? ஃபிதக் சொன்னாப்புல யா நபியுல்லா நீங்கள் எழுப்பி இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக என்ன எழுப்பியிருக்கிறீங்க, எனக்கு கும்பி இது நின்றாண்டவன்னு நான் பயந்துட்ட கியாமத்து வந்துருச்சோன்னு சொல்லி, சூர் ஊதப்படுதோ கியாமத்து வந்துருச்சோன்னு சொல்லி ஹிசாப ஆரம்பிக்க போது நான் அவளுடைய பயத்தில் எனக்கு தாடியெல்லாம் அரைச்சி போயிடுச்சு. சுபஹான், ஒரு பொழுதுல மாற்றம் விளங்குதா? புரிஞ்சா? இப்போ என்ன சவாஹம் மஹியாஹம் வ மமாத்தும், மூத்தா போனாலும் ஏகத்தை தாடி மறைக்கும், மூத்தா போயிட்டா எப்படி தாடி நிறைக்கும்? தாடி நிறைக்குமா, நெகம் வளருமா, தாடி வளருமா, எப்படி நடக்காதுன்னா ருகு தான் போயிடுச்சே. ஆ அது யாருக்கு? மூத்தா போய் மண்ணோட மண்ணா போறது யாரு? காஃபிரீன்கள், அது வாலிமீன்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகி போனவர்கள். இறையருளுக்கு பாத்தியமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையுடைய சாலிஹீன்களுக்கு என்ன அவர்கள் வாழ்றதும் மறைறது ஒரே மாதிரிதான். சவாஅம் மஹ்யாஹும் வ மமாதுஹும் குர்ஆன் சொல்லும், சவாஅம் மஹ்யாஹும் வ மமாதுஹும், அவங்க என்ன உலகத்தில் இருக்கிறதும் உலகத்தை விட்டு மறைறதும் ஒரே மாதிரி, எந்த வித்தியாசம் கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், சாஅமா யஹ்குமூன், ஓ வழிகேடர்களே நீங்க அவங்கள போல உங்களை நினைச்சுக்காதீங்க, நீங்களும் அவங்களும் சமமாக ஒன்றாக மாட்டீங்க, நேராக மாட்டீங்க, சமமாக மாட்டீங்க. யாரை பார்த்து? வழிகேடர்களை பார்த்து. புரியுதா? விளங்குச்சுங்களா? அவுலியாக்களுடைய அவுலியாக்களுடைய உருது சரீருக்கு நம்ம வந்தா என்ன, அவுலியாக்கள் இன்னைக்கு கழுவத்தினாக மூத்தான நாள் அப்படி சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்துக்காகத்தான் நான் சொன்னேன். அசலான நசியது சரீஃப் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. நான் கழுவத்து உருசு சரீஃபுக்கு வந்தா நான் ஒரு சரி கஜமாண்ட உருவ சரீஃபுக்கு போனாலும் சரி, ஊரல் கோவிட உருவ சரி வந்தாலும் சரி, மாதிரிசுல் அப்பாட உருவ சரீஃபுக்கு வந்தாலும் சரி, அந்த நாளைக்கு வரும்போது அவங்களோட விசால் சரீஃபான நாள், அவங்களோட விசால் சரீஃபான நாள், விசால் முபாரக்கான நாள், இப்படி பேசணுமே தவிர மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிற அதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். என்ன சரி சரி நசிஹத்து சரீஃபுங்கிறது மாசாலில் என்ன முரல்கோம் சாஹிபுடைய கழுவத்தோடைய மஹபத் சரீஃப் கொண்டு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கழுவத்தினாயன் தரக்கூடிய ஞாபகத்திலேயே பெரிய ஞாபகத்தில் குபரா
அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட மட்டில்லா மகத்துவமும் ஒப்பில்லா உயர்வும் எல்லையில்லா சங்கையையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு மோரலுக்கும் செய்த அப்துல் காதிர் சாஹிப் அல் ஹல்வா போன்ற குத்துபுல் குமரா தான் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு புரிய வைக்கணும். மாஷா விளங்குதா? புரிஞ்சா? காரணம் என்ன? நாம் என்ன செய்ய முடியாது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய மகிமைகளை மகத்துவங்களை நாம் விளங்க முடியாது, புரிய முடியாது. புரிஞ்சா? கல்வெட்டு நாயகத்தில் ஊரு சரி வந்துக்கிறோம் எல்லாம் மாஷா இல்லாம் கல்வெட்டு நாயகத்துடைய பிரத்யேகமான ஒரு ஹுசூசான இனாயத்தை ஹாசல் ஆக்கிட்டு போகணும். என்ன எதை போனோம்? பத்து விருதை ஓதணும், விசேஷமானது பத்து விருது, பத்து விருதை ஓதணும், தியாரத்து பண்ணோம், மது படித்தோம், பூ போட்டோம், என்ன பதி ஏற்றணும், போயிட்டோம்னா அப்படியே போகக்கூடாது. என்ன பிரத்யேகமான ஒரு அருள், பிரத்யேகமான இந்த வருஷம் வந்ததுக்கான ஒரு விசேஷ கிருபை, ஒரு விசேஷ கருணை பார்வை, என்ன ஹாஸ்டல் ஆகிக்கணும். அது ரொம்ப ரொம்ப என்ன முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனை நல்லவன் ஆக்கிறதும் கெட்டவன் ஆக்கிறதும் ஒரே விஷயம்தாங்க. ஒரு ஆளை அல்லாவுக்கு உகந்தவர் ஆக்கிறதும் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆக்கிறதும் கோபத்துக்கு ஆளாக்குறதும் ஒரே காரியம்தான், வேற காரியம் அல்ல. அல்லாவுடைய முகப்புக்கு நம்ம ஆக்கிற விஷயம் அல்லாவுடைய நூறான ஹபீபான ரசூலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்து ஷரீஃப். செல்லதார செலத்தை பிரியப்படுறது, செல்லதார செலத்தை கொண்டாடுறது, செல்லதார செலத்தை கௌரவிக்கிறது. மாஷாலா, புரியுதா? நாம கௌரவிக்கல, அவர்களை கௌரவித்தோங்கிற பேரில் நாம கௌரவத்திற்கு உரியவர்களாக அல்லாட்ட ஆகிறோம். மாஷாலா, விளங்குச்சா? அவர்கள் அல்லாவால் கௌரவிக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன மாஷாலா? அல்லாவால் கௌரவிக்கப்பட்டவங்க. யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவே கௌரவிச்சோம், நாம என்ன போச்சு பாருங்க. கிடங்குதா? உங்களோட சோப்புனது என்ன, நூறுரூவா எடுத்துட்டு பரங்க முந்தாங்க வச்சிங்கன்னு சொன்னால் இது என்ன மதத்தின் அர்த்தமா? இது கிடங்குச்சா? அது போல இது நாம கொண்டாடுறது கௌரவிக்கிறதெல்லாம் நாமே அவங்க போட்ட பிச்சைத்தான். நமக்குன்னு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில், என்ன யாருக்கும் எதுவும் கிடையாது. அனைத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமானது மாஷா. எல்லாத்துக்கும் மாலிக் யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? எல்லாரும் மாஷால என்ன ஒரு நல்ல அழகான பங்களா, நல்ல அழகான வீட்டை கட்டி அது அரசாங்க இடம். புரியுதா? அரசாங்க இடம், நல்ல வீட்டை கட்டி அரசாங்கம் வச்சிருக்குது. நாம் வந்து பத்து நாளைக்கு தங்கலாம். அது ஆஃபீஸர் சொல்றாரு, நீங்கள் என்ன ஹயாத்து முழுக்க இருந்துங்கன்னு சொல்லி. புரிஞ்சா? அது போலத்தான் நாம துணியால் அனுபவிக்கிறது. எல்லாம் யாருக்கு சொந்தமானது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தமானது மாஷா. கிடங்குதா? புரிஞ்சு? அப்போ என்ன அல்ஹம்துலில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்தான மகிமையை மாஷா அல்லா நாம் புரிஞ்சுக்கிறது. அது ஹலவத்து நாயகத்தின் மதத்தை கொண்டு மாஷா, அவங்களோட உதவியை கொண்டு மாஷா. இந்த உருஃபு ஷரீஃபுக்கு என்ன ஹலவத்து நாயகம் மாஷா அல்லா சிறப்பாக உலகத்தில் மௌரல் கோம் செய்த அப்துல் காதிர் சாஹிப் அல் ஹல்வாங்கிற திருநாமத்தோட நாம ரூபத்தில் ஜொலிச்சுட்டு மாஷா அல்லா. இன்னைக்கு மாஷா அல்லா என்ன ஹலவத்து நாயகத்திலே உருஃபு ஷரீஃப் அப்படின்னு ஜொலிக்கிறதுக்கு என்ன சபபான காரணம் என்ன? கல்வெட்டு நாயகம் கண்மணி நாயகம் செல்லதால செலுத்தி எத்தனையோ எத்தனையோ முறை மாசாலில் என்ன சிறப்பாக கண்டிருப்பாங்க. அவங்க காணாத கண்மணி நாயகத்தை காணாத நொடி பொழுதே கிடையாது மாசாலில். இருந்த பொழுதும் இந்த நாளுங்கிறது என்ன மாசாலில், இந்த செவ்வாய் மாதம் போகிற 22 கல்வெட்டு நாயகத்தில் விசால் சரிப்பது என்ன அவுளியாக்கள் விசால் ஆகும்போது, அவுளியாக்கள் விசால் ஆகும்போது மாஷா அல்லா. மூமின்கள் எல்லா மூமின் அவுளியாக்கள் தான் மாஷா அல்லா. என்ன தரஜால கூடுதல் குறைச்சல் இருக்கும், தரஜால என்ன கூடுதல் குறைச்சல் இருக்கும். பாப்பாவும் மகன் தான், பாப்பாவும் ஆம்பளை தான், மகனும் ஆம்பளை தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இல்லை? என்ன அதனால என்ன மாஷா அல்லா தரஜால கூடுதல் குறைவு. அப்போ அலமதுல என்ன இன்னும் செவ்வாய் போகிற 22 மோர்களுக்கும் சீதந்தூர் சாகர் ஹல்வாவுடைய விசால் செய்யக்கூடிய நாளில் அத்தனை நாளும் அவங்கள இந்த உலகத்தில் ஜனங்கள முகக்கன் பார்வைக்கு எல்லார பார்வைக்கும் தெரிகிற மாதிரி வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணாத நொடி கூடதே கிடையாது கல்வெட்டு நாயகத்துக்கு. இருந்தாலும்
விசால் ஷரீஃப் ஆன உடனே சனதாசனம் ஒரு விசேஷ திருக்காட்சி கொடுக்குறாங்க மாஷால்லா. யாருக்கு? அவுலியாக்களுக்கு. அப்படி விசேஷ திருக்காட்சி கொடுக்கும் போது மாஷால்லா மலக்குகள் சொல்லுவாங்க, யாரை பார்த்து? அவுலியாக்களை பார்த்து. நுங்கடம் மத்தலாரூஸ் நீங்க என்ன மாஷால்லா, இவ்வளவு நாள் உலகத்துல வணக்க வழிபாடு அப்படின்னு என்ன ஒரே திக்கரும் திக்கரும் ரியாலத்தும் தெண்டிப்புடையே இருந்தீங்க, நுங்க இனி ஓய்வு எடுங்க. நீங்க என்ன செய்யுங்க? ஓய்வு எடுங்க. புது மாப்பிளமா நீங்க சந்தோஷமா இருந்த மாசம் நுங்க நவம்பத்தல் அரூசும் நமக்கு நவம்பத்தல் அரூசும் அப்படி விசாரத்து சொல்லப்பட்ட நாளா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உருசுன்னு சொல்றோம் மாஷா. விளங்குச்சா? விளங்குதா? அப்ப என்ன அலஹம்துல்லா ஹலுவத்து நாயகம் உருசா இருக்கும் போது நம்ம பாக்குறோம்ல, புது மாப்பிளையா இன்னைக்கு பாக்குறோம்ல. இப்ப என்ன மாஷா இல்ல, ஒரு ரெண்டு பேர் சின்ன பிள்ளையிலே தோழனா இருப்பாரு, இருந்தாலும் என்ன கல்யாணம் முடிச்சு அவர் நிக்கா ஆனா முடிஞ்ச அந்த நாளைக்கு அவர் நிக்காக முடிஞ்ச அந்த மனித சில தோழனை பார்க்கணும் மாசால என்ன அன்னைக்கு பார்க்க போற சும்மா போவாரு, நல்ல உடனே ஒட்டிட்டு போவார் அவரும். புரிஞ்சா? அவர் என்ன மாசால சாப்பிட்டீங்களா கொண்டீங்களா விசேஷமான சாப்பாடுலாம் இருக்கும். சாதாரணமா இல்லாம அன்னைக்கு பிரத்யேகமான பல அம்சங்கள் இருக்கும். அதுபோல முரடுக்கும் சாஹிபுல் கல்வத்தியுடைய இனாயத்து ஷரீஃபில் நம்முடைய ஈமான் சலாமத்துக்கு நமக்கு என்ன அழியாத பெரும் செல்வத்தை முரடுக்கும் சையத் அப்துல் காதர் சாஹிபுல் கல்வா தரக்கூடிய அழியாத பெரும் செல்வம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து ஷரீஃபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டைய மகத்தான மகோன்னத தன்மைகளை நமக்கு விளக்கி தர்றது, நமக்கு விளக்கி தர்றது. புரிஞ்சா? கிடங்குதா? அப்படியே நான் மாஷா இல்ல ரமத்துலாமி சொல்லுவாள் செல்லம் அவர்களோட மஹப்பத்து ஷரீஃப் மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன உலகத்தில் அல்லாக்கு உகப்பாக்குற விஷயம் துனியாலையும் ஆக்கிறது ஒரு அடியான் அல்லாவுக்கு உகப்பாகிறதும் செல்லதாக செல்லத்துடைய விஷயத்துல தான். ஒரு அடியான் அல்லாவுக்கு என்ன அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகி போகிறதும் செல்லதாக செல்ல விஷயத்துல தான். என்னது கோபத்துக்கு ஆளாகிறது? கண்மணி செல்லதாசலத்தை உகந்தா அல்லா பிரியப்படுவார். செல்லதாசலத்தை ஒருத்த என்ன ஏதாவது ஒரு ஒரு கடுகு அது கண்ணுக்கே தெரியாது சொல்றோம்ல அணுவ பிளந்தா அதுக்குள்ள என்ன அதுக்குள்ள பல அணுக்கள் இருக்குது அது கண்ணுக்கே தெரியாது. அப்படி வர தர்றத்தில் தர்ற தர்ற தர்றத்தில் அழகர் சொன்ன ரொம்ப 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 புடிஸ் அதுக்கு மேல ஒரு சிறுசே கிடையாது. அந்த அளவுக்கு செல்லதாசலத்தை ஒருத்த என்ன கண்ணிய குறவு படுத்தித்தாலும் என்ன ஆகும் அல்லாடைய கோபத்துக்கு ஆளாக்கும் அல்லா நம்மை காப்பாற்றுவானா? அப்ப மாசால என்ன அமித்தலாலமி சலதாலசலம் அவர்களோட மகோனது தன்மைகள் மாசால முரல் போகும் சையத் அப்துல் காதர் சாஹிபுல் ஹல்வா ரதியல்லாஹ் அன்ஹு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க மாஷா. அற்புதமான விளக்கம் நமக்கு தர்றாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல புகழ் புகழ்ங்கிறது இது குர்ஆன் ஷரீஃபில் புகழ்ங்கிறது நாலு தோற்றத்தில் இருக்குது. எத்தனை தோற்றத்தில்? நாலு தோற்றத்தில் இருக்குது புகழ்ங்கிறது. நாலு தோற்றத்தில் இருக்குது மாஷால்லா புகழ்ங்கிறது. ஒன்று என்ன? அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது. விளங்குதா? அல்லாஹ் என்ன அல்லாஹ்வை புகழ்றது மாஷால்லா. அல்லா அல்லாவை புகழ்றது, அல்லா அல்லாவை புகழ்றது. இப்ப ஆயத்து பாருங்க, ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிகுல் குத்தூஸு ஸலாம். இதெல்லாம் என்ன? அல்லா அல்லாவை புகழ்றது, அல்லா அல்லா புகழ். விளங்குதா? புரிஞ்சா? இது ஒரு தோற்றம். ரெண்டாவது தோற்றம் ரெண்டாவது ஒரு சூரத் அடியார்கள் அல்லாவை புகழ்றது. அடியார்கள் அல்லாவை புகழ்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க, ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வலீ ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமௌ வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். வணங்கஜா பாத்திர சமாவாத்தி வானபூமியை நான் படைச்ச நாயனே யாரு போல்றா? அல்லாஹ் நபி. அடியார்கள் அல்லாவே போல்றா.
நடக்குதா? முதல்ல என்ன சொன்னோம்? அல்லா அல்லாவை போன்றவர். குர்ஆன் ஷரீஃபில் புகழ்ங்கிறது நாலு தோற்றத்தில் இருக்கு. அல்லா அல்லாவை போன்றது, அடியார்கள் அல்லாவை போன்றது, அடியார்கள் அல்லாவை போன்றது, அடியார்கள் அடியார்களை போன்றுகிறது, ஒருவர் ஒருத்தரை போன்றுகிறது. புரியுதா? ஒருத்தர் ஒருத்தரை போன்றுகிறது. மாஷால் அடியார்கள் என்ன? ஒரு கலுக்கு இன்னொரு கலுக்கு போன்றுகிறது மாஷால். அடுத்து மாஷால் அல்லாஹ் அடியார்களை போன்ற. விளங்குதா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புகழ்ங்கிறது என்ன? நாலு தோற்றத்தில் இருக்குது மாஷால். குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் ஷரீஃப்ல என்ன புகழ்ங்கிறது? நாலு தோற்றத்தில் இருக்கு. ஒரு சூரத் அல்லாஹ் அல்லாஹ்வை போன்றது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வான பூமி எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமானது. புரியுதா? அல்லாஹ் சொந்தம். அடுத்து என்ன? அடியார்கள் அல்லாஹ்வை போன்றது. வாஃபு அண்ணா வாஃபில் அண்ணா வரஹண்ணா அந்த மௌலானா. அடியார்கள் அல்லாஹ்வை போன்றது. அடுத்து என்ன? அடியார்கள் ஒருத்தர் ஒருத்தரை போன்றுகிறது. ஒருத்தர் என்ன? ஒருத்தரை போன்றுகிறது. விளங்குதா? இது நாலாவது என்ன? அடியார்களை அல்லாஹ் போன்றது. அடியார்களை அல்லாஹ் போன்றது. இல்லா இபா இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானா. இப்ளீஸ் பார்த்து என்ன? சைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அடே இப்ளீஸ் என்னுடைய சொந்த முஹ்லஸான, முஹ்லிஸ் அல்ல முஹ்லஸான, எனது சொந்த அடியார்களான முகர்ரபீன்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது? நீ போய் அங்க சிறுமிசம் பண்ண முடியாது, சல்தனத் பண்ண முடியாது. விளங்குச்சா? புரியுதா? அவளியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுல சந்தேகப்படுறது குஃபுருங்க. விளங்குச்சா? புரியுதா? அவளியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதில் சந்தேகப்பட்டா என்ன? குஃபுராயிடும். காரணம் என்ன? அவங்களுடைய ஹதரத்துக்கு சைத்தான் போக முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இன்ன ஐபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானா. அப்ப நீ குர்ஆனை நம்பிக்கிட்டு குர்ஆனுக்கு முகாலிஃபான்னு என்ன இருக்க? என்ன பேரு? குர்ஆன ஈமான் கொண்டா மூமின். இப்ப குர்ஆன் நிராகரித்த என்ன பேர்? யாரவன் சொல்லுங்க? காபிர் தானே? விளங்குதா? புரிஞ்சா? அப்ப என்ன மாசா இல்ல? அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவால அடியார்களை புகழ். இப்படி நாலு விதமான சூரத்தில் இருக்குது புகழ்ங்கிறது மாஷா. புகழ்ங்கிறது என்ன மாஷா இல்ல? நாலு விதமான சூரத்தில் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவால அவனை அவன் புகழ்றது, புகழ் நமக்கு அல்லாஹ் காட்டுறது. அல்லாஹ்வுடைய ஷான் என்ன? இப்ப அல்லாஹ் காட்டுறான் எப்படி? அல்லாஹ் யாரு? வல்லாஹுல் காலிகுல் பாரியு. அல்லாஹ் அனைத்தையும் படைக்கக்கூடியவன், சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டிக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன். எல்லா கற்பனையால் கற்பனை விட்டும், சிந்தனையால் சிந்தனை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். உன் ரப்புடைய இஸ்ஸத் என்ன மாஷா அல்லா? எல்லாத்தையும் கடந்து போனது, எல்லாத்தையும் மிகச்சது. என்ன செய்ய முடியாது? வர்ணிக்க முடியாது, கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாது. விளங்குதா? புரிஞ்சா? இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்தா தான் நமக்கு தெரியும், இல்லை நமக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்டி? தெரியாது மாஷா. விளங்குச்சா? புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ். மறுதோற்றம் என்ன? நாலு சொன்னவன், நாலு சொன்னவன்லவா என்ன சொன்னோம்? அல்லாஹ் அல்லாஹ்வை போன்றது. அடுத்து என்ன? அடியார்கள் அல்லாஹ்வை போன்றது. மூணாவது என்ன? அடியார்கள் அடியாரை போன்றது. நாலாவது என்ன? அல்லாஹ் அடியார்களை போன்றது. அல்லாஹ் அடியார்களை போன்றது. இப்படி மாஷாஅல்லாஹ் நாலு தோற்றத்துல புகழ் இருக்குது மாஷாஅல்லாஹ். புகழ்னா என்ன? நாலு தோற்றத்துல இருக்குது மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? இந்த நாலு விதமான புகழ் இருக்கு. அல்லாஹ்வுடைய புகழ், அடியார்கள் புகழ். புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய புகழ், அடியார்கள் புகழ். அது என்ன?
அல்லாடை போல்கிறது, அல்லாஹ் அல்லாவை போன்றது, அடியார்கள் போல் மாஷா அல்லாஹ், அடியார்களுக்குள்ளே உள்ளது ஒரு 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 சூரத் இருக்குது, ஒரு அடியார் இன்னொரு அடியாரை போன்றது. மூணாவது மாஷா அல்லாஹ் என்ன, மூணாவது என்ன சொன்னோம், நல்லா விளங்குறீங்களா? உங்களுக்கு விளங்குறதுதான் திருப்பி நான் கேட்குறேன், விளங்குச்சா? புரியுதா? அல்லாஹ் ஜல்ல ஷானு ஏன்னு சொன்னா சும்மா ஏதோ என்ன பயா சொல்ற பரக்கத்துக்கு சொன்ன அறுபத்தி முத்தாப்பட உருவ சரி செய்தா போ வந்தா கொஞ்ச நேரம் பேசினா போனா நல்லா இருந்துச்சு, நல்ல விதமா பேசினாங்க. நீங்க எனக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை, இந்த நான் யார்கிட்டையும் சர்டிபிகேட் எதிர்பார்க்கல, யார் எனக்கு துவானா செய்ய வேணாம், சில பேர் சொல்ல ஜசாக்கல்லாம் பார்ப்போம், எனக்கு ஜசாக்கான்னு சொல்ல வேணாம், நான் மாஷா அல்லாஹ் ஆலய ரசூல். புரியுதா? ரஹமத்துல் ஆலமீன் சல்லாஸ்மி அவுலாதுன்னு. அதனால என்ன, அந்த தௌலத் எனக்கு போகுது, நீங்க ஜசாக்கல்லா சொன்னது சொல்றதோ, நீங்க எனக்கு துவா செய்யறதோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை மாஷா. எல்லாம் வாலிதேன் சரிப்பே துவா, அது மாஷா இல்ல. இந்த உலகம் மாதிரி இன்னும் ஓராயிரம் கூடிய உலகம் இருந்தாலும் அதுக்குள்ள எனக்கு போதும் மாஷா. அதனால என்ன, நீங்க எங்கேயாவது ஃபைல் ஹாஸ்டலாகிட்டு உங்க ஈமான சலாம தாக்கிட்டா அது பெஸ்ட். அதுதான் என்ன திரும்பி கேட்கறதுக்கு மனசு வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்ச காரணம் என்ன, நீங்க புதுசா பாக்குற விஷயம், இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயம். புரியுதா? உங்களுக்கு இது புதுசா இருக்கும். ஏதோ மோரலுக்கும் செய்த துர்க்கால சாஹிபுல் ஹல்வாவுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷால உங்களுக்கு கிடைக்கும். விளங்குச்சா? நான் சொல்ற விஷயம் என்ன, லகத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும். ரபீல் அவல் மாசம் வந்தா சுபான மௌலூசரி ஓடும்போது இந்த ஆயத்தை ஓதாம யாரும் என்ன செய்யறது இல்ல, மௌலூசரிவை தொடங்குறது இல்ல. லகத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும், இந்த ஆயத்துக்கு தான் மோருல் கோம் செய்த அப்துல் காதர் சாஹிபுல் ஹல்வாவுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொன்னல, முதலனா அவுலியாக்கள் விஷயம் பேசினது அது இபுத்தி தான், முக உரைன்னு ஒரு புஸ்தகத்தை திறந்தா முக உரைன்னு போடுற மாதிரி அது பேசினேன். ஏன்னா இப்போ தான் நசிய ஷரீஃப், நசியத்து என்ன, ரமத்துலானவி சிலாசனம் மது ஷரீஃப். அந்த மது என்ன, இந்த லக்கத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும் குர்ஆன் ஷரீஃபுக்கு சபா கிராத் உண்டு, ஏழு கிராத் இருக்கு, இன்னொன்று அஷர கிராத் அப்படியும் உண்டு, பத்து கிராத் இருக்கு மாஷால. அன்ஃபுஸிகும் அப்படி என்ன இருக்குங்க, லக்கத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும், உங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வந்திருக்கிறாங்க, உங்களில் இருந்து, அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பஷரி லிபாச, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான மனித தோற்றத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்மார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் வந்ததை சொல்லுது. லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும் இந்த ஆயத் சரி. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் அன்ஃபுஸிகும் மட்டுமல்ல, அது இன்னொரு கிராத் உண்டு, லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிகும். புரியுதா? அவன் புசிக்கும் வேற, அவன் பசிக்கும் வேற. அவன் புசிக்குங்கிறது என்ன, உங்களில் இருந்து ரசூல் வந்திருக்கிறாங்க மனித குலத்தில், கொஞ்சம் உங்களில் இருந்து என்ன, எல்லாரும் நல்ல காரணம் அடையிட்டு, உங்களில் இருந்து ரசூல் வந்திருக்கிறாங்க மனித குலத்தில், அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தில் மாஷாண்டா மனித தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க. லக்கத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும், அன்ஃபுஸிகும், அன்ஃபுஸிகும். புரிஞ்சா? அந்த அன்ஃபுஸிகும் ஃபாக்கு மேல லம்மு இருக்குது, ஃபாக்கு மேல என்ன இருக்குது, லம்மு. லம்முக்கு என்ன சொல்லுவாங்க, லம்பு என்ன, பேஸ் பேஸ் என்ன, லம்மு. அப்போ பேசுறது அதே ஃபாக்கு மேல ஃபத்ஹ வச்சா மேல போடுறது மேல என்ன, ஜபர், ஜபர ஜேரா ஜபர். ஏன்னா அந்த ஜேரு ஜபர் பேசி எனக்கு குளம், அரபியில் படுத்ததுனால லம்மு ஃபத்ஹ கசரா லம்மு அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்போ ஃபத்ஹ மேல ஜேர் தானே, ஜபர் 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 ஜபர். அவன் ஃபுசிங்ல அவன் ஃபசிக்கும், அவன் ஃபுசிக்கும் கொண்டு அவன் ஃபசிக்கும். லக்கத் ஜாஅகும் ரசூலும் மி அன்ஃபுஸிகும், உங்களில் இருந்து பனு ஆதமை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களில் இருந்து ரசூல் வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த நூரை பார்த்து அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா லௌலாக யா முஹம்மது மா ஹலக்துல் அஃலாக்னு சொன்னானோ, அந்த நூறு பையன் மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸ்ல வந்திருக்குது. அப்படி ஒரு மரணம், அப்படி ஒரு அதே அவன் புசிக்கும் அவன் பசிக்கும்னு சொன்னா அவன் புசிக்கும் அவன் பசிக்கும் அவன் பசிக்கும்னு சொன்னா அப்படி ஒரு கிராத் இருக்குது. கிராத் நான் சொல்லல, சீதனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராபத்து முஸ்தஃபர் கரீமான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும் ஒரு கிராத் உண்டு, ஒரு கிராத் உண்டு மாஷா அல்லாஹ். அந்த கிராத் பத்தி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர் செய்றாங்க. அவன் புசிக்கும்க்கு அவன் பசிக்கும்க்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, அவன் புசிக்கும்னு சொன்னா உங்களில் இருந்து மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஓ மகாஜனங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பனு ஆதமே, ஆதமுடைய சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரி லிபாஸ்ல வாலிதேன் ஷரீஃபேண்ட உம்மா பாப்பாவுக்கு பிள்ளையா உலகத்துல மக்கத்துல நானும் பிறந்தேன்னு சொல்லியன்னா வந்திருக்கிறாங்க அனு ஏழா ஒரு ஒரு தப்சி. அவன் பசிக்கும் என்னங்கும் ரசூலும் அவன் புசிக்கும்ங்கிறது ஜனங்களை பார்த்து அல்லாஹ் பேசுறது. அவன் பசிக்கும் என்னான்னு சொன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசுறது. அல்லாஹ்டைய ஹபீபே ரசூலே நூரே, அல்லாஹ்டைய ரசூலே ஹபீபே நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் இந்த உலகத்துக்கு தங்களுடைய நூறான நூற முகமதியா முஸ்தல்சலாகி வந்துச்சு. அந்த நசபு ஷரீஃபும் அந்த ஹசபு ஷரீஃபும் மகா பரிசுத்தமானது தாங்கள் வந்த காரணத்தினால. புரியுதா? லக்கஜாக்கும் ரசூலும் மி அவ்ஃபசிக்கும், தாங்கள் வருகையின் காரணத்தினால தங்களுடைய நசபும் ஹசபும் சிறப்புக்குரியதா போயிடுச்சு, அருமத்துள்ளதா போயிடுச்சு மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? நான் அதான் அடிக்கடி பயான சொல்லுவேன், குர்ஆன் ஷரீஃபை போல பெரிய மது ஷரீஃப் கிதாப ஒன்றும் கிடையாது. கிடையாதா? புரிஞ்சா? இப்போ நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், சில இடங்கள்ல இப்போ ஷாஃபி மாம்னா பக்தா ஷரீஃப்ல இருக்கும்போது தீர்ப்பு கொடுத்தாங்க சில விஷயங்கள். அதே சாஃபியமா ஈஜிப்துக்கு வந்த பிறகு அவங்க பக்தாதுல கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக 17 தீர்ப்பு கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும், நாம எந்த மதுஹபை பின்பற்றுறோமோ அந்த மதுஹபுடைய மாலிக்கான சாஹிபான இமாமுனா முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு ரஹ்மத்து வாசியா பக்தாதுல இருக்கும்போது கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக என்ன மிஸ்டருக்கு வந்த பிறகு கொடுத்தாங்க. ஏன் மாத்திட்டாலோ? ஒன்றும் மாத்தலை. பகதால் சரிபடி இருக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஹதீஸுகளை ஆய்வு பண்ணி சொன்ன விஷயம் அது. மிஸ்டருக்கு வந்த பிறகு என்ன சொன்ன விஷயம் இது. ரெண்டுக்கும் என்ன ஹதீஸ் சாட்சியா இருக்குது, ஹதீஸ் தலீலா இருக்குது, ரெண்டும் விசேஷமான விஷயங்கள் தான். குறிப்பாக அதில் ஒரு விஷயம், மகரீப் வக்திலிருந்து பக்தாதில் இருந்து இமாம் ஷாஃபி சொன்னது கொடுத்த ஃபத்வா, மகரீப் வக்துங்கிறது அதான் சொன்னதில் இருந்து ஒரு மணி நேரம் வரையிலையும் மகரீப் வக்து உண்டு. மகரீப் தொழுக ஒரு மணி நேரத்துக்கு தொழுவலாம், ஒரு மணி நேரம் வரை கதா ஆகாது. மத்தர் 17 விஷயத்தில் ஒரு விஷயம் மகரீப் வக்துங்கிறது என்ன, மகரீப் வக்துங்கிறது என்ன, மகரீப் அதான் சொன்னதில் இருந்து ஒரு மணி நேரம் வரையிலேயே மகரீபு கதா ஆகாது. இது பக்தாதில் சொன்ன விஷயம். ஈஜிப்துக்கு வந்த பிறகு இமாம் ஷாஃபி சொன்னாங்க மகரீபு அதான் சொல்லி, மகரீபு அதான் சொல்லி ஒருத்தர் ஒது செய்து கமீஸ் போட்டு அமாமத்து கட்டி முசல்லால நிற்கிறதுக்கு எந்த வக்தோ அதுதான் மகரீபு வக்து, அது முன்னா கதா ஆகிறான்னு பத்துவாங்க.
விளக்குதா? புரிஞ்சா? தொழுகையில விஷயம், தொழுகையில விஷயம் என்ன? அப்ப மாஷா அல்ல, ஷாஃபி மதஹபுடைய மார்க்க அறிஞர்கள மிகவும் உன்னதமான விசேஷமான அறிஞரும், இரண்டாவது இமாம் ஷாஃபின்னு பெயர் பெற்ற இமாமுமான இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க? இமாம் ஷாஃபி அவர்கள் பகதாது ஸ்ரீவிருக்கும் சொன்னாங்களே அதுதான் சரியானது. புரிஞ்சா? மிஸ்ர்ல இருக்கும் போது சொன்னது அது ஹதீஸ் ஆய்வு பண்ணி தான் சொன்னாங்க, இருந்தாலும் இதை விட அதுக்கு ரொம்ப என்ன ஹுஜ்ஜத் இருக்குது அப்படின்னு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. தர்ஜி உடையுமா? புரியுதா? நான் எதையும் குறை பேசல, நீங்க யாரும் தவறாக யாரும் விளங்க மாட்டீங்க, ஸ்கிரீன்ல பாக்குறானு யாரும் விளங்கக்கூட, அதுக்காகத்தான் அந்த விஷயத்துக்கு சொல்றேன். நான் மாஷா அல்லாஹ் வித்திரியா ஷரீஃபிலையும் கூட என்ன செய்வேன் சொன்னா பல டெஃபர்களை மாத்துவேன் மாஷா. அதுலேயும் கொஞ்சம் என்ன, அதை விட நல்ல அல்ஃபால்கள் உண்டு. வித்திரியால மட்டுமல்ல, எந்த மதுர ஷரீஃபிலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபூர் ஷரீஃப்னு வந்துச்சுன்னு சொன்னா அந்த கபூருங்கிற வார்த்தையை நான் எடுத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, குரான் சொல்றது லா தக்கும் அலா கபுரிஹி ஃபஇன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய ரசூலே ஹபீபே, தாங்கள் என்ன காஃபிரீங்களுடைய கபூருக்கு மேல நிக்கவானா? தாங்கள் நின்றா தங்களுடைய நாரன் சரி பட்ட பரக்கத்து கொண்டு அவனுக்கு சொர்க்கமா போயிடும். அது அவன் அல்லாவே ரசூலுடைய மறுத்தவன், அதனால அவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஆளு அப்படின்னு காஃபிருக்கும் கூட அல்லாஹ் கபூருங்கிறான். காஃபிரு மோத்தா போயிட்டான்னா அவனை வைக்கிற இடத்துக்கும் பேரு கபூருங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சூர தௌபாட ஆயத்து. புரிஞ்சா? அப்ப அந்த ஆயத்து அந்த இடத்து போய் நம்ம அல்லாஹ்வுடைய நூறான செல் அவுலியாக்களுக்கே சொல்லக்கூடாது. புரியல? ஜுலேகா ஏன் பார்க்கறாப்பு பார்க்கும்போது தான் யூசுஃபுடைய ஜமால் தெரிஞ்சு படத்துக்கு போல எல்லாரும் வெள்ள பிடிச்சாரு. அது மாதிரி என்ன மாஷா பாஹபர் ஃபைஸ் ஹாசில் ஆக்கிட்டு அப்புறம் அவுலியாக்களை பார்த்துக்கிட்டு ஃபைஸ் கிடைக்கும். சும்மா வெறுமனை போய் மசார பார்த்துக்கிட்டேன்னா தராதரான போய் உட்காரக்கூடாது. அப்ப என்ன மாஷா இல்ல, கபருங்கிற வார்த்தை என்ன, அது மாத்த வேண்டிய வார்த்தை. அதனால என்ன, வித்திராசிரி ஓதும் போதும் எந்த மதுசரி ஓதும் போதும் கபூருங்கிற வார்த்தை வந்தா அதை ஹலரத்துன்னு மாத்தி ஓது. இப்ப நல்ல பிரதன்சி மௌலூத் எழுதுவார் இமாம் ஜாஃபர் ரஹிமஹுல்லா, இடையில போடுவார் அத்தரில்லாஹும்மா கபூரஹு கரீம். புரிஞ்சா? அது என்ன கபூருங்கிறது? மோசமான நல்ல பிரியாணி கொண்டு போய் யாராவது நல்ல அழகான பிரியாணியை கொண்டுட்டு போய் ஒரு தாளில் வச்சு நடு ரோட்ல போய் வச்சு யாராவது சாப்பிடுவானா போய், அந்த மாதிரி கதை. அதனால என்ன கபூர் கபூர் நீங்க வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் கீழே இறங்கி போறோம், கொஞ்சம் கீழே இறங்க. குர்ஆன் ஹதீஸ் நசிஹத் செய்யும்போது என்ன, நசிஹத்து செய்யறவங்களை விட உயரத்தில் உட்கார்றது சுண்ணத் அனுபவத்தை மாற்றமானது உட்காரக்கூடாது. புரிஞ்சு? அப்ப என்ன, ஏன் அந்த மஜ்லிஸ் ஏன் அந்த சரதாசனுடைய மஜ்லிஸ்? அப்ப மாஷால்லாஹ் என்ன, அபுல் ஹசன் நூரான், அபுல் ஹசன் ஹக்கானின் புஸ்தாமின் ஹலீஃபா, அவங்க மஜ்லிஸ்ல புகாரி ஷரீஃபுடைய தரிசு நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப புகாரி ஒரு ஹதீஸ வாசிக்கும் போது அபுல் ஹசன் ஹிர்கானி சொன்னாங்க, இந்த ஹதீஸு மௌதுவான ஹதீஸ், இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொன்னாங்க. அந்த உட்கார்ந்த எல்லாருக்கும் என்ன பெரிய ஷாக் ஆகிடுச்சு சார், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா புகாரிக்குள்ள இருக்குது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. அப்ப எல்லாருக்கும் தஸ்வீஸ் ஆச்சு மாஷா. தஸ்வீஸ் ஆகும்போது என்ன கெளம்பு,
தஸ்வீர் சாகும்போது மாஷா அல்லாஹ் என்ன குத்துபுல் அக்தார் அபுல் ஹசன் சர்கானி என்ன செஞ்சாங்க, ஜனங்களை பார்க்க சொன்னாங்க, ஓங்கோ எல்லாரும் பாருங்க, பார்த்தா சிலதார செஞ்சாங்க. நான் சொல்லல மோதுவான ஹதீஸ்னு சொல்லு, எதுமா சொன்னாங்க நான் எப்படி சொல்லவேன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப என்ன நசிஹத்து மஜ்லிஸ்ங்கிறது என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல அசலா ஹுஸ்ரா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன 69 உருசருக்கு வந்திருந்தாலும் அல்லாட தாத்து பேர் நான் சக்தி மட்டும் சொல்லுவேன், இந்த மஜ்லிஸுக்கு வந்த அளவுக்குத்தான் விலாயத்து கிடைக்கும். என்ன ஒரு நாலு மூணு விட்டாலும் ஒண்ணு மெத்தது கிடைக்கும், துனியா கிடைக்கும், உனக்கு விலாயத்து கிடைக்கும். இந்த மஜ்லிஸுக்கு வந்தாலே விலாயத்து கிடைக்கும். காரணம் என்ன, இது முஹம்மது ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ் சாஹிபல் கல்வத்துடைய அகீதா கொள்கை எதுவோ அதை இஸ்திகாமத்தாக்க மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். கபருங்கிறது அது ரொம்ப என்ன ஒரு பாருங்க, இதுக்கு ஹதீஸ் ஆதாரமா நான் காட்டுவேன் சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது, மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி நாயகம் சொல்லியிருக்கிறாங்களே, திருவிழமா இருக்காங்களே, என் கபரை ஜியாரத்து பண்ண வரைக்கும் ஷஃபாஅத்து கிடைக்கும்னு சொல்லி அது பொதுவாக ஆமீன்களுக்கு சொன்னது. அவர்கிட்ட போய் ஹதரத்துன்னு சின்னமாக சொன்னால் அவருக்கு புரியாது. விளங்கடுச்சா? இப்போ பர்தான வேலை செய்கிற பிள்ளை மனசு கொண்டு உட்கார வச்சு சாயிபு கழுவத்து 30 கழுவத்து இருந்தான்னு சொன்னா அப்படியா, அவருக்கு என்ன கழுவத்து புரியும்? அவர் கண்ட கழுவத்துனா அடுப்பாங்களா, வேற ஆளும் தெரியாது. அதனால என்ன, யார்கிட்ட எது பேசணுமோ அவங்கள்ட்ட அதை பேசணும். என்ன அப்ப என்னங்க அது மாதிரி சொன்னது. இப்ப நான் சொல்றேன், எஜமா சரதார செல்லம் தன்னுடைய ஹதரத்து ஷரீஃப கபருன்னு சொல்லாத ஹதீஸ் மதீனா முனவரால மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் அல்லாட நூரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத் குதுஸுல் ஆலியாவில் மாஷா அல்லாஹ் எழுதப்பட்டிருக்குது. மா பைன பைத்தி மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதுல் ஜன்னா, என்னோட வீட்டுக்கும் என்னோட மிம்பருக்கு இடையில சொர்க்கத்துடைய பூங்காவனமாகும். அதை கபர்னு சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ் என்னோட நாவால ஹக்குக்கு மாற்றமான எதையும் அல்லாஹ் லூராக்க மாட்டான். நான் பேசுனது அத்தனைக்கு அல்லாஹ் என்ன பேச வச்சது அத்தனைக்கு என்ன குர்ஆன் ஹதீஸ் என்ன மாஷா என்னால தலீல் காட்ட முடியும். என் வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கு இடையில ரகுலத்தின் பெரிய சொன்னார் சொர்க்கக்குரிய பூங்கா. என்ன சொல்லல, என் கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் சொல்லி சொல்லலை. கிடைச்சா? அப்போ கண்மணி நாயத்துடைய ஆதரத குருசுல் அலிம் தெய்வீக திரு சன்னிதானத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் எது எழுதப்பட்டிருக்குது? இதுதான் எழுதப்பட்டிருக்குது. அது எழுதப்படலையே. மன்சார கபரி பஜபத் லஹு ஷஃபாஅத்தி அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படலை மஸ்ஜித் நபவி ஷரீஃபில், இது எழுதப்பட்டிருக்குது. அதை விட என்ன, இது முத்தஃபக்குனுடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப என்ன சொல்லதா அலை செல்லம் அவர்களோட ஷரஃபியத்தை விளங்குறது என்ன, அதுதாங்க விலாயத்து. விலாயத்துனா என்ன, விலாயத்துனா என்ன மாஷா அல்லாஹ், மௌலல் கோம் சையித் அப்துல் காதிர் சாஹிப் அல் ஹல்வா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மாஷா அல்லாஹ் அல்லாமா அஹமது அலி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி ஒரு தடவை கேட்டாப்ல, நாயகமே விலாயத்துடைய படித்தரங்களை எப்படி உணர்ந்துக்கிறது, எப்படி அதை அறிஞ்சுக்கிறது? விலாயத்துடைய படித்தரத்தை உடனே கழுவத்து நாயகம், அப்படியா நீ போய் மண்ணை தோடு ஒரு பொண்ணா போனா அது விலாயத்து தரதவனை கூட்டு வச்சிருக்க அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க, உம்முடைய கல்வில கண்மணி நாயகம் செல்லதாசனுடைய காதல் எந்த அளவுக்கு விசாலமாகிட்டு போதோ அந்த அளவுக்கு விலாயத்தில் தரஜா என்ன ஆலாவாகிட்டு போதும், அதுதான் அலாமத்துன்னு சொன்னாங்க. புரிஞ்ச? அப்ப
அமீன் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக் வதஆலா லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும். அதே மாதிரி இன்னொரு கிராத் என்ன, அன்ஃபுஸிக்கும் அன்ஃபுஸிக்கும் வித்தியாசம் என்ன மாஷா அல்லாஹ்? சொன்னவன புகழ் நாலு விதமா இருக்குதுன்னு சொல்லி, அல்லாஹ் அல்லாஹ்வை போல்றது, அல்லாஹ் அல்லாஹ்வை போல்றது, அல்லாஹ் அடியார்களை போல்றது, அடியார்கள் ஒருத்தர் ஒருத்தர் போல்ந்துக்கிறது, அடியார்கள் ஒருத்தர் ஒருத்தர் போல்ந்துக்கிறது, அடியார்கள் அல்லாஹ்வை போல்றது. நாலு சொன்ன, அல்லாஹ் அல்லாஹ்வை போல்றது, முதல்ல சொன்ன மாதிரி மனசியா சொன்ன, அல்லாஹ் அல்லாஹ்வை போல்றது, அடியார்கள் அல்லாஹ்வை போல்றது, அடியார்கள் அடியாரை போல்ந்துக்கிறது, அல்லாஹ் அடியார்களை போல்றது. நாலு விதமா சொன்ன. அல்லாஹ் தல்ல சாணவத்தால கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஃபாத்துல் குப்ரா மகாமுல் அதீம் மாஷா அல்லாஹ் எங்க பேசினாலும் அதை அல்லாஹ் என்ன செய்வான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை தான் அல்லாஹ் அங்கே பேசுவான் மாஷா அல்லாஹ், மகோன்னதத்தை அல்லாஹ் பேசுவான் மாஷா அல்லாஹ். அப்போ லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் சொன்னா பனு ஆதமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவோம், பனு ஆதமே மனித சமுதாயம் மனிதர்களே உங்களுக்குள்ள மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? சங்கதார சந்த விளங்குற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப அங்க ஜாக்கிரதை எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் சொல்றது உண்டு, நான் சிலதாசம் தொழுதுட்டு இருந்தேன், நாய சிலாசம் பார்த்தேன், எப்படி பார்த்தேன், அது அல்ல முகைய நீ பார்க்கல, பார்த்த மாதிரி ஒரு கற்பனை பார்க்கறத அர்த்தம் அல்ல. அது பேர் என்ன, முகையன்னு அரபியில் சொல்லுவாங்க. என்ன அரபி தெரியாத ஆட்களா இருக்குன்னா, ருயா ருயானா என்ன, முகையன்னா என்ன, என்ன மபுஷரானா என்ன என்ன, இதுக்கு ஒவ்வொன்றுக்கு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. என்ன அப்ப என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பிறகு ஏதாவது சின்ன விஷயம் வந்தா இதாச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அது வராது. அப்படி வந்தா நீ பார்த்தது பொய்னு, பார்த்தது என்னது பொய்னு. ஏன்னா ஜனங்க அது ஒரு மஹப்பத்தை நினைச்சுக்கிறாங்க சில பேர். என்ன அடிக்கடி நான் சரதாசை பார்த்த பார்த்தேன்னு சொன்னா, பார்க்கறது பெரிய மரத்தப்பா பெரிய தரஞ்சா, சாதாரண விஷயம் அல்ல. ஹாஜி இம்தாதுல்லா சாபித் கத்தஸ் அல்லாஹ் சஹூல் அசீஸ் அவங்களோட கிதாபில் எழுதுவான். அவங்களோட உஸ்தாதுல ஒரு உஸ்தாத் இருந்தாங்க, கலந்தர்னு பேர். அந்த கலந்தர்ங்கிற ஆலிமு ரொம்ப பெரிய முஹிப்புர் ரசூல், ஒவ்வொரு நாளும் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத் ஷரீஃப் ஹாஸ்லா எல்லா ராத்திரிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஜால சாப்பாடு, அவ்வளோ பெரிய பெரிய பாக்கியவான் மாஷா. அந்த கலந்தருங்கிற அந்த ஆலிம் ஒவ்வொரு நாளும் கண்மண்ணா இஸ்லாம் தரிசிக்கூடிய அந்த ஸ்ரீதேவி உமராக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது மாஷா அல்லாஹ் மதீனா தைபால போனவொடனே எப்போது மாதிரி ஸல்லல்லாஹு சங்கியான திருக்காட்சி வந்துச்சு, திடீர்னு நின்று போயிடுச்சு, திடீர்னு நின்று போயிடுச்சு. என்ன இல்லை வரையில பார்க்கையில சரதாசத்தை எந்த விஷயம் நின்று போனாலும் பெருசா தெரியாது. கண்மண்ணாவை தரிசிச்சு தரிசிக்காம இருந்து அதோட பெரிய ஒரு முசீபத்து ஏதாவது உண்டா? அவர் என்ன, அவர் கல்பே நின்று போன மாதிரி அவருக்கு மிகப்பெரிய ஒரு திடுக்கம் ஏற்பட்டுச்சு. மதினாசுகள் உள்ள எல்லா ஆலிமங்கள்ட்டையும் எல்லா ஹதீஸுங்கள்ட்டையும் எல்லா மசாயிமார்கள்ட்டையும் போய் அதுக்கான விளக்கத்தை கேட்டாங்க. எல்லாரும் சரியான விளக்கம் யார் ஒன்றும் சொல்லி அவருக்கு மனசுக்கு ஒன்றும் புரியலை. கடைசியில் அப்போ மதினாசிரியில் உள்ள ஒரு ஸ்ரீதேவி சொன்னாங்க, சரதாசனுடைய ஹதரத்துக்கு அதிர்ந்து மாஷா இல்லை, எல்லா புதன்கிழமை அன்னைக்கும் எல்லா புதன்கிழமை அன்னைக்கும் பகலில் முகருக்கு பிறகு ஒரு பெண்மணி உருவாக்கல, நல்லா போத்திக்கிட்டு ஒரு வயசாளி, அந்த மனுஷி பெரிய மனுஷுக்கு போய் நீ சொல்லு ஏதாவது உனக்கு வழி கிடைக்குன்னு சொல்லு. இதே மாதிரி அந்த கலந்த ராணி என்ன செஞ்சாப்பிட, புதன்கிழமை எதிர்பார்த்து புதன்கிழமை ஆன உடனே அந்த பெரிய மனுஷரை போய் பார்த்து வந்த உடனே பார்த்து ஃபுல்லாக இடத்துல பெரிய மனுஷி உட்கார்ந்துருக்கிறாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் யா உமீன் அலைக்கும் என்ன விஷயத்தை சொன்ன உடனே, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அல்லாடுங்க சரதாசனுடைய ஜியாரஸ்வரி எனக்கு ஹாசலாச்சு, நான் ஹஜ்ஜிக்கு வந்த சில தினங்கள் எனக்கு மதினாசுக்கு வந்த பிறகு ஹாசிலாக கிடச்சிச்சு, இப்போ பாக்கி இதாகி போயிடுச்சு. உடனே அந்த பெண்மணிக்கு அந்த சாஹிபாக்கு ஜெதுகுடைய ஹால் வந்துடுச்சு. ஜெதுகுடைய ஹால் ஆகிட்டு சொன்னாப்புல
என்ன அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள சங்கையான ஜியாரத்து ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தரிசிக்கிற விஷயத்தை என்ன எல்லாருக்கும் மத்தியில் போய் உட்கார்ந்து பொதுவான அவாமு நாஸ் மத்தியில் போய் உட்கார்ந்து நான் ரசூலுல்லாஹ் என்ன இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் நீ போய் பேசிக்கிட்டு இருந்தா அப்ப என்ன அங்க ஸல்லல்லாஹு ஒரு அவுலாத ஒரு சகித் உட்கார்ந்து இருந்தா அப்புறம் அவுலாத ரசூல் அந்த அவுலாத சொன்னா அப்படி இப்படி பேசவானான்னு சொல்லி உனக்கு தெரியுமா நீ சும்மா இரு அந்த செய்த நீ கண்டுச்சிட்ட அதுதான் உனக்கு என்ன நீ அப்படி செஞ்சது அல்லாஹ் நூறு ஸல்லல்லாஹு பிடிக்கல இப்போ பாருண்டா ஷிஃப்னு சொன்னவன பார்த்தா நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன மாஷா இல்ல கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயம் பேசினாலும் ரொம்ப கவனமா பேசணும் ரொம்ப உஷாரா பேசணும் அது ஜனங்கள்கிட்ட ரொம்ப இதுக்கு இந்த சமாதானம் மறுபடிச்சு ஒரு குத்துபியை செஞ்சான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன் தொழுதாய பக்கத்துல வந்து நின்றாங்க நினைத்து மண்ணாமலை பார்த்தேன் இது முகையலுங்க இது பார்க்கல அப்படி பார்த்த ஆளா இருந்தா உனக்கு பிறவண்ட வராது உனக்கு தஸ்வீஸ் வராது புரிஞ்சா காரணம் என்ன காரணம் என்ன ரவுசுல் ஆலத்துல திருமொழிங்க தூபா அலிமர் ராணி ராம ராணி என்னை கண்டவர்க்கும் என்னை கண்டவரை கண்டவர்க்கும் சோபனம் உண்டாகட்டும் புரிஞ்சா ரவுசுல் ஆலத்தை கண்டவருக்கு பெறவண்ட வராதுங்கும் போது அல்லாட நூறான செல்லதா அரசந்த பார்த்தவருக்கு பெறவண்ட வருமா எழுந்துச்சா அப்ப என்னது முஹையர் ஞாபகம் வச்சுக்கோங்க பேர் என்ன முஹையர் அது ஒரு கற்பன் புரிஞ்சா ரஹமத்துல ஆலமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுதூர் முகத்தஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆவாங்க மாஷாஅல்லாஹ் அது நடக்கும் அது ஹதீஸ் தலீல் உண்டு மாஷாஅல்லாஹ் மர்ஆனி மர்ஆ ஃபில் மனாமி யார் என்னை மனாமில் கண்டாரோ ஃபஸ்ரானி ஃபில் யக்வத் அவர் என்ன செய்வார் நினைவில் தரிசிப்பார் நாங்க இந்த மாஷாஅல்லாஹ் அதான் நம்ம தௌஃபீக் செய்யணும் ஆமீன் ஆமீன் என்ன அதான் பெரிய தௌலத் சல்லா அலி சொல்லத்தை பேசுற விஷயங்களா இருந்தா என்ன செய்ய ரொம்ப அங்கே கவனமா பேசும் அவுளியாக்குன்ற ஜியாரத்துக்கு வாரத அதுமு படிக்கிறதுக்கு தான் நீங்க அதை மனசுல வச்சீங்க புரிஞ்சா மௌலல் கோம் சாஹிபல் கல்வத்தில ஜியாரத்து நீங்க வாரதுக்கு அதுமு படிக்கிறதுக்கு மாஷா இல்ல அதை கல்வளை இருத்தி பிடிச்சிங்க தஸ்தூஃப்ங்கிறது அவுளியாக்களுடைய பாதைங்கிறது என்னன்னு சொல்றாங்க ஹவுசுல்லால ஒரே வார்த்தையில நம்ம சொல்லித்தரான் ஒரே வார்த்தையில என்னது தஸ்வூஃப்ங்கிறது என்ன சூஃபிசம்ங்கிறது என்ன அவுளியாக்களோட பாதைங்கிறது என்ன மாஷா இல்ல ஹவுசுல்லாலம் நமக்கு சொல்லித்தராங்க எப்படி அது மாஷா இல்ல அந்த அவுளியாக்களுடைய பாதையே தஸ்வூஃப்ங்கிறது சூஃபிசம்ங்கிறது என்ன மாஷா இல்ல அது அதபு படிக்கக்கூடிய பாதை அதனது அதபு படிக்கக்கூடிய பாதை அது மாஷா மரியாதை படிக்கிற பாதை அது மாஷா மரியாதை படிக்கிற பாதை அது மாஷா அப்ப என்ன இப்ப குரான் ஷரீஃப் ஓதும்போது குரான் ஷரீஃப் ஓதும்போது என்ன உள்ள அதபு எஜமா சந்தாரசன சொல்லித்தரா நீ குரான் ஓதும்போது என்ன குரான் ஓதும்போது அல்லாவோடு ஹதீஷரி குரான் ஓதும்போது அல்லாவோடு பேசுற என்ன பார்க்கறங்கிறான் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஒரு மனுஷரோட பேசுனா அந்த மனுஷரை தானே பார்க்கறதா அர்த்தம் எப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க இப்போ உங்களோட நான் பேசுனா உங்களை தானே பார்க்கறதா அர்த்தம் அல்லாவோட பேசுற என்ன பார்க்கறேன்னா என்ன அர்த்தம் விளங்குதா ஹதீஸ் ஷரீஃப் நான் சொல்லல ஹதீஸ் ஷரீஃப் திலாவத்தில் குர்ஆன் செய்யும் போது மாஷா அல்லாஹ் நீ அல்லாவோட கலாம் செய்யற அல்லாவோட பேசுற என்ன பார்க்கற இப்போ என்ன அர்த்தம் அல்லாவோட நீ பேசுறதுனா அது என்ன அர்த்தம்னா என்னோட பேசுறது அல்லாவை பார்க்கறதுனா நீ என்ன பார்க்கறது புரியுதா என்ன விட்டு அல்லாவை நீ வேறாக்குனா அவனுக்கு குஃபுர் வந்துடும் விளங்குச்சா புரியுதா யாரு முஹம்மதை விட்டு அல்லாவை வேறாக்குறவங்க என்ன எடுங்க குஃபுர் வந்துடுவாங்க புரியுதா விளங்குதா நல்லா கவனிக்கணும் முஹம்மதை விட்டு அல்லாஹுவை வேறாக்குனால் குஃபுர் வந்துடும் அல்லாஹ் தான் சைதுனா அப்துல்லா சைதுனா ஆமினா நாயகத்துக்கு பிள்ளையா பிறந்து வந்தான்னு சொன்னா ஷிர்க் வந்துடும் விளங்குதா அல்லாஹ் விட்டு முஹம்மதை பிரிச்சா குஃபுர் வந்துடும்
அல்லாதான் பிள்ளையா பிறந்து வந்தான்னு சொன்னா முகமதா பிறந்து வந்தான் அதனாலும் சிறுக்கு வந்துடும். ரெண்டுக்கு மத்தியில ஈமானும் தௌஹீதும் இருக்குது மாஷா. இந்த தௌலத்தை ஹாசில் ஆக்குறதுக்கு தாங்க அவுலியாக்கள் முஹப்பத்து. இதைத்தான் கேட்டாங்க நவீனா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, ஃபாத்திர சமாவாத்தி வல்லர் அந்த வலி ஃபி துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமௌ வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நாலு தலைமுறையா அம்பியாக்கெல்லாம் வந்தவங்க, பாப்பா நபி, முத்துவாப்பா நபி, முத்துவாப்பாட நபி, முத்துவாப்பாட வாப்பா நபி, முத்துவாப்பாட வாப்பான வாப்பா அவங்க நபி ரசூல் ஹலீஃபா கலீல் ரஹ்மான். யாரு? இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி ரசூல் ஹலீல். அவங்களோட புள்ள இஸ்ஹாக் அலி இஸ்லாம் நபி. அவங்களோட புள்ள யாக்குப் அலி இஸ்லாம் நபி. அவங்களோட புள்ள யூசுப் ஹசன் நபி ரசூல். அவங்க கேட்கறாங்க எப்படி என்ன சாலிஹீன்களோட சேர்த்து வை ரஹ்மானே. யாரோட? சாலிஹீன்களோட. கிடங்குதா? புரிஞ்சா? அது எப்படி கிடைக்கும் சாலிஹீன்களோட? இன்னைக்கு மாசாலும் மோரோட பவுன் செய்த சாஹிப் ஹல்வாடி உருவ சரிப்பு மாசால என்ன வந்துக்கிறது? என்ன தாயிரத்து சாலிஹீன்கள் என்ன நாமளும் சேர்றதுக்கு மாசால். கிடங்குச்சா? அந்த மஹப்பத்தை தான் இங்க இழுத்துக்கிட்டு வாரு. இப்போ எத்தனை பேருக்குன்னா கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இதோட ரயில் ஏறி வந்து யாரும் வந்து என்ன கேட்டுப்போம். புரியுது? காரணம் என்ன? அந்த மஹப்பத். அப்ப என்ன அல்ஹம்துலில்லா, கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஹல்வத்து நாயத்தில் மாலைங்கிறது ஹல்வத்து நாய் ஒன்று எல்லாரையும் பார்த்து மாலை எழுதி பண்ணி சொல்லுவோன்னு சொல்லலை. அதெல்லாம் ஹிந்தி வந்த முகிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டது. கல்வத்து நாய் 33 கல்வத்திரு என்ன சொல்லி கொடுத்தாங்க நல்ல கவனிக்கணும். கல்வத்து நாயகம் கல்வத்து மாலைங்கிறது என்ன? மாலை படிக்க போறீங்க, நல்ல விஷயம். மாலை படிக்கிறத விட உயர்வான விஷயம் இங்கே உட்கார்ந்து படிக்கிறது தான். இது கல்வத்து நாயகம் படிச்சு கொடுத்தது, அது கல்வத்து நாயகம் முகிம்பியங்கள் படிச்சு. கல்வத்து நாயகம் முரீது படுத்தது சிறப்பா, கல்வத்து நாயகம் படுத்தது சிறப்பா? மௌரல் கோம் சயித் அப்துல் காதர் சாஹிபுல் ஹல்வா என்ன படிக்கிறாங்க? 10 கல்வத்தை முடிச்ச உடனே யா முஹியுத்தீனி புல்லி லா தஜிஸ அன் வ வல்லி வஜ்ஹக ஷத்ரல் முஜல்லி கிப்லத குல்லி முஸல்லி யா நூர ஷம்ஸில் வுஜூதி யா ஐன ராஜ் ஷுஹூதி யா மஸ்ஹரல் மஅபூதி யா மஸ்ஹரல் மஅபூதி. அல்ல வார்த்தை கவனிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமான பேச்சு தான் நான் சொன்னேன். புரியுதா? கல்வத்து நாயகத்துடைய சீரத்து உங்க எல்லாருக்கும் தெரியும். சீரத்துன்னா சங்கையான வாழ்க்கை சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். சூரத்து உங்களுக்கு தெரியாது. நீங்க சூரத்து படிக்கத்தான் இங்க வந்திருக்கிறது. புரிஞ்சா? நான் இங்கே கீழே கரைக்கு வந்து மோரல் கோமல் ஜியாரத்தை பண்ணுற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கேருந்து ஜியாரத்து பண்ணிக்கலாம்? புரியுதா? நான் மாசால அஜ்மீர் ஷரீஃப் வந்து நான் சின்னத்து வந்து இன்னைக்கு கீழே கரைக்கு வந்த காரணம் மோரல் கோமுடைய உருசல் நீங்கள்லாம் வரும்போது சாஹிபல் கல்வத்துடைய சூரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றது தான் நான் வந்தது. என் ஜியாரத்துக்கு இதுதான் மாசால். என் ஜியாரத்து என்ன? இதுதான் மாசால். என்ன சொல்றாங்க? யா மல்ஹரல் மஅபூதி. வார்த்தை கவனிச்சிங்களா? மஹபூதுனா என்னமா? மஹபூதுனா என்ன? வணக்கத்துக்கு உரிய நாயன்னு பேர். என்ன சொல்றோம்? லா மஹபூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு நாயன் வேற யாரும் இல்லை. மஹபூத் மஹபூத் என்ன சொல்றாங்க? யா மல்ஹரல் மஹபூதி. யா மல்ஹரல் மஹபூதி. மல்ஹர்னா என்ன தெரியுமா? ஒன்று வெளிப்பாடு கூட சொல்ல முடியாது, அதே அதை காட்சி ஆக்குறது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, ஒரு ஸ்க்ரீனை வெளியில் வச்சுட்டு வெளியில் உள்ளாலும் அந்த ஸ்க்ரீனில் என் தோற்றத்தை பார்த்தா அதுக்கு பேர் என்ன? மல்ஹர். இதனால் அது வெளிப்பாடு அல்ல, அது வேற இது வேற இல்லை. இங்கே நான் கையாடினா அங்கேயும் கையாடும், இங்கே காலத்துக்குன்னா அங்கேயும் காலாடும், இங்கே எதிரிச்சா அங்கேயும் எதிரிக்கும். புரிஞ்சா?
அழகுதா. அப்ப என்ன சொல்றாங்க மாஷா அல்லாஹ், என்ன சொல்றாங்க, யா முஹையத்தீன் குல்லின்னு கூப்பிட்டு கௌதுலாலத்தை கூப்பிட்டுக்கிட்டு கௌதுலாலத்துடைய நாளின் முகத்தஸ் அருளை பெற்றுக்கிட்டு என்ன சொல்றாங்க, அடுத்த என்ன சொல்றாங்க, யா நூர ஷம்சுல் வுஜூதி. ஷம்சுல் வுஜூதி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நூர ஷம்சுல் வுஜூதி, அதுதான் நான் சொன்ன முதல்ல சாஹிபல் ஹல்வத்தி 33 வருஷம் ஹல்வத்தா இருந்தது என்ன, மனோ இச்சையை அடக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. புரியுதா? சில பேர் ஹல்வத்துனா மனோ இச்சையை அடக்கிக்கிறது, ஏது அவங்களுக்கு ஏது இச்சை? ஏங்க பிறக்கும் போதே வலி காமி, காமினிக்கு அவங்க இச்சை வந்துச்சு, இச்சையாவது மிச்சையாவது விளங்குதா? அப்ப என்னது 33 வருஷம் ரியாலத்துடைய மக்சத் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிஃபாத்துல் அதீம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பெற்றவங்க என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸரா மஹப்பத் செஞ்சு நேசிச்சு 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 நேசத்தில் இரண்டரை கலந்து தானென்ற ஒன்றே இல்லாமல் ஆகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மக்பூலாக என்ன செய்த அப்துல் காதிர் மதனியும் செய்த அப்துல் காதிர் ஜீலையும் செய்த அப்துல் காதிர் நாகூரியும் செய்த அப்துல் காதிர் கீழ்காரியும் ஒன்றுன்னு சொல்லி ஆறு நடக்கித்தான் மாசா. இதுதான் மூரல் பாம்புடைய ஜியாரத். மசார்ல பாக்குறதில்ல ஜியாரத். உங்களுக்கு நான் கீழக்கரையில காட்டல கருவத்து நாயக்க மதியனான காட்டுறேன் மாஷா. முஸ்தபியத்தான ஹதரத்துல பாக்குறது அஃபுதலா, லோக்கல்ல எங்க வச்சு பாக்குறது அஃபுதலா? விளங்குச்சா? ஜாஹில்ர ஹஃபலத்துல அக்களுக்கு புரியாது. ஹிஜாபு போட்ட அக்களுக்கு என்ன, நிக்காபு போட்ட பொம்பளைக்கு என்ன, முன்னாடி யாருக்கான்னு சரியா தெரியாது, நிக்காபு நீங்கன்னா தான் தெரியும். அதுபோல என்ன, உனக்கு ஹிஜாப் இருந்தா உன் அக்கல்ல ஹிஜாப் இருக்குது, இப்போ கல்புல கஃபுலத் இருக்குது, அதெல்லாம் அதை விட்டு தொலைஞ்சு போறது, அதெல்லாம் அதை விட்டு நீங்கிறதுக்கு எது முக்கியமானது? ஃபிராசத்துடைய இல்மு முக்கியமானது. இப்போ ஹல்வத்து நாயன் காட்டின விஷயத்தை நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் எல்லாரையும் குறைச்சி அவர் ஹாபி ஆகிறாரு இவர் அப்படி இருக்கிறாரு எல்லாம் சரி, நீங்கள் என்ன விளக்கீங்க சொல்லுங்க. மூணு நிமிஷம் இருக்கு, உங்க நபசு எப்படி இருக்கு? புரியுதா? உங்க நபசு எப்படி இருக்கு? சூரத்துல் மாஇதா மாஷா அல்லாஹ் 105வது ஆயத் ஷரீஃப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸகும் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹ்ததைதும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அலைக்கும் அம்புசுக்கும், உங்களுடைய ஆன்மாக்களை பாதுகாக்கும். அல்லாஹ் தானே பாதுகாக்கணும், அல்லாஹ் தானே பாதுகாக்கணும். என்ன சொல்றான்? அலைக்கும் அம்புசுக்கும், உங்களுடைய ஆன்மாக்களை பாதுகாத்துங்க, எச்சரிக்கையா இருங்க. என்ன என்ன விஷயம், என்ன விஷயம், நாளைக்கு பட்டோல தர்ற விஷயமா, கியாமத்தில் மீசான் நடக்கிற விஷயமா, மீசான் நிற்கிற விஷயமா, சிராத்தில் போற விஷயமா, எல்லாத்துக்கும் மேல உள்ள விஷயம். அலைக்கும் அம்புசக்கும் விளங்குச்சா? சுன்னத்து ஜமாத் ஜனங்கள்கிட்ட உள்ள உலமாக்கள்கிட்ட உள்ள வெறிய பெரிய ஒரு மோசமான வேதனைன்னு சொன்னா, சரியா நாதாக்கள் பெரிய மகான்களுடைய பயானாத்து சரிப்பையெல்லாம் படிக்க மாட்டான். என்ன நாலு விஷயம் தெரிஞ்சு அதை வச்சே குண்டு சுற்ற குதிரை ஓடுவோம், இதுதான் பெரிய முசீபத். இதனால ஜனங்களுக்கு பெரும்பான்மையான விஷயம் ஒன்றும் தெரியாம போயிடும். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய ஆன்மாக்களை நீங்க பாதுகாத்துங்க. ஆன்மாக்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்து. என்ன பாதுகாக்கணும்,
அடுத்து மாஷா அல்லா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகளான நம் மீது அல்லாஹ் ஜல்லஷான் இங்கே உட்காரும் போது வேஷந்தர் சிந்திக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, இதுதான் முக்கியமானது. உங்களோட ஜியாரத்து கபூல் ஆகிறது இங்கே, அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே உள்ளவங்க பூரா ஜாஹில் எல்லாரும், அதனால இங்கே உட்காரு. எழுதுதா எழுதுதா அலைக்கும் அம்புசக்கும். ஏன்னா கல்வத்து நாய முஹிப்பின்கள் வரக்கூடிய ஜனங்கள்கிட்ட பெரிய ஜஹாலத், நிறைய ஜாஹில் கூட்டாங்க. என்ன சொல்லுவான், தரீக்கத்தை இலாஹியாம். ஏய், என்ன இலாஹியா? ரோசுலா கல்வத்து நாய என்னைக்கு நான் இலாஹியா தரீக்கான்னு சொல்லலையே, நீங்க எப்படி சொன்னாலும் ஷேஷி ரோசுலாலும் சர்க்குருநாதர் ஆவாருங்கிறாங்க மசாலா. மறுக்கக்கூடியவர்கள்லாம் அல்லாக்கும் சல்லா சல்ல ஜிப்ரீல் எங்கடம் வந்தார்? ஜிப்ரீல் எப்படி வந்தார்? இதெல்லாம் என்ன தலாலத், பக்க வழிகேடு, குர்ஆனுக்கு முகாலிஃபான். காரணம் என்ன? குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ லா தவல்லௌ அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்க வழிபடுங்க. ரசூலை விட்டு, அவர்களை விட்டு, ரசூலை விட்டு விலகி செல்ல வேண்டாம். அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிபடுதல்னு சொன்ன பிறகு அல்லாவையும் ரசூலையும் விட்டு நீங்க விலகி செல்ல வேண்டாம் தானே சொல்லணும். அப்படி சொல்லல அல்லா. ஆயத்து எப்படி வரணும்? கிராமிக்கல் படி அன்ஹுமானு வரணும். அன்ஹுமானு ஆயத்து இல்ல, வலா தவல்லவ் அன்ஹூ, வலா தவல்லவ் அன்ஹூன்னு வரணும். மாஷா அல்லா, அல்லா தன்னை விட்டு ரசூலை பிரிக்க, அல்லா தன்னை விட்டு பிரிக்கல. அல்லா தன்னை விட்டு பிரிக்காம இருக்கும்போது நீ என்ன பிரிச்சு அடையில ஜிப்ரீல் வைக்கிற? அது காதிரியா தெரியா அடபாவி. ரசூலுல்லாஹி சொன்னது தாஜ் சலவா சரி. ரசூலுல்லாஹி என்ன சொல்லி தராங்க? ஜிப்ரீல் ஹாதிமஹு. ஜிப்ரீல் யாரு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹாதிம்ங்கிறாங்க. மாஷா இன்னும் உடனே சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எனக்கு வழங்கி இருக்கிற நேமத்தை, என்னுடைய மர்த்தபாவை, என்னுடைய ஹவுசியத்தை ஜிப்ரீல் மீக்காயிலும் கூட விளங்க முடியாதுங்கிறாங்க. ஹவுசுல் ஆலம் மாஷா அல்ல. அரே ஹவுசுல் ஆலத்தையே ஜிப்ரீல் விளங்கணும்னு சொன்னால் எந்த சிறந்தாசத்துக்கு ஷேகா போகும்? ஹவுசுல் ஆலத்தை புரிய முடியாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆலாம சஜித மலாயிக்கா நமக்கு பெரியவங்க அவங்க. விளங்குதா? அதனால என்னமா ஆயுது என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமானுடைய விசுவாசிகளே, அலைக்கும், நீங்க என்ன செய்யுங்க? அலைக்கும் அம்புசக்கும், உங்களோட நப்சுகளை நீங்க பாதுகாத்துங்க. எதிரது லாயதுருக்கும் மந்தல்ல, லாயதுருக்கும் மந்தல்ல இதகு ததைத்தும். இந்த ஆயத்து சஜிலுக்கு உங்களுக்கு நான் தப்சீர் நான் சொல்லல, இமாமிங்கள் சொன்ன தப்சீர் தான் சொல்றேன். இந்த ஆயத்து சரீஃபுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தப்சீர் கேட்டாங்க சஹாபாக்கள். அப்ப சித்தீக்னாக என்ன தப்சீர் வச்சாங்கன்னு இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு ஷர்ஹு முஸ்லிம்ல பதிவு ரியாது ஸாலிஹின் எழுதுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அலைக்கும் அம்புசக்கும், அலைக்கும் அம்புசக்கும் உங்கள் ஆன்மாக்களை நீங்கள் பாதுகாத்துங்க. லாயகுருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அநியாயத்தையும், மிகப்பெரிய என்ன கேடையும், மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கக்கூடிய நிலை யாரு? மல்லல்ல. யாரு வழிகேடர்களோ அப்படிப்பட்ட வழிகேடர்களுடைய சுகபத்து. புரிஞ்சா? வழிகேடர்கள், வழிகேடர்னா யாரு? குடிக்கிறவன், ஜனாசிரவன், அவன் அல்ல. யாருக்கு ஹக்கு புரியலோ புரியலையோ அவன் என்ன லதாத்தவன்?
புரிஞ்சா துருக்கும் மந்தல்ல இதகு ததைத்தும். நீங்க நேர்வழியில் இருக்கிறீங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க நேர்வழியில் இருக்கிறீங்க, நீங்க நேர்வழியில் இருக்கிறது கெட்டு போயிடக்கூடாது. உங்க மேல நல்ல மனம் வீசுதுங்க, அந்த மனம் நாத்தமாயிடக்கூடாது, மனம் கெட்டு போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், லாயதுருக்கும் மங்கல்ல, யாரு வடிக்கேடர்களோ, யாருக்கு ஹக்கு பாத்தில் புரியலையோ, யாருக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஷான் தெரியலையோ, யாருக்கு ஷானே முஸ்தபா தெரியலையோ, புரிஞ்சா நலாவத்தில் ஷானே முஸ்தபா தெரியாம இருக்கிறது. ஒரு ஆள் குர்ஆன் ஷரீஃபில் ஜினா செய்கிறவனோட அல்லாஹ் யுத்த பிரகடனம் பண்ணலை, ஆயிரம் ஜினா செஞ்சாலும் யுத்த பிரகடனம் அல்லாஹ் பண்ணலை, குடிக்கிறோட அல்லாஹ் யுத்த பிரகடனம் பண்ணலை. யாரோட செய்யறான், அல்லாஹ் ஜல்லஷானுவ யுத்த பிரகடனம் செய்யறான். யாரோட, வட்டி கொடுக்கல் வாங்கல் பண்ற ஆட்களோட, ரிபாவுடைய ஆட்களோட, வட்டி கொடுக்கல் வாங்கல் பண்றது அல்லாஹ் அந்த அளவுக்கு யுத்த பிரகடனம் குர்ஆன்ல செய்யறான். இப்படிப்பட்ட ரிபாவு கூட சில நேரத்தில் ஜாயிஸா ஜாயிஸா. ஒரு ஆள் என்ன, ஒரு சொத்து வாங்கணும், அவருக்கு லட்ச லட்சமாக கடன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, பேங்க் லோன் போடணும், இப்போ என்ன பட்டி விஷயமாச்சு, என்ன செய்யறது, ஜாயிஸ் கூடும், ஜாயிஸ் கூடும். காரணம் என்ன, அது வரூரத்துடைய ஹால்னு சொல்லுவாங்க, அது என்னது வரூரத்துடைய ஹால் கிடங்குதா. நல்ல குளிரான நேரம், நல்ல குளிரான நேரம், கடமையான குளிப்பு, குளிச்சுட்டு என்ன, குளிக்கிறதுக்குள்ள தோரணை இல்லை, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, பஜர கல்லா வைக்கணும், லோகர் தொழுதுக்கலாம், குளிக்க தேவையில்லை, ஒதுசு தொழுவு கூடும். காரணம் என்ன, வருடத்துடைய மனசில் அது அதனால என்ன, இல்லை நான் மாட்டோமா தண்ணீர் தலையில் ஊற்றி நாளைக்கு தூங்கினா இருவனா, நான் பஜர கல்லா இல்லாமல் தொழுதுல அதுதான். யார் செய்ய சொன்ன அப்படி ஒண்ணு, நீ இருந்துட்டது கிடையாது. அப்ப என்னங்க, இஸ்லாம் ரொம்ப இலகுவானது, அது நீங்க என்ன ரொம்ப கடுமையாக்கிட கூடாது. இந்த தபடிக்கார நாசமா போவான், என்ன செய்வான்னா, செய்தான் முடிச்சவன் அல்லா ரொம்ப பயங்கரவாதி, எவன் மாட்டுவான் போட்டு தள்ளலான்னு உட்காந்துக்கிற மாதிரி என்ன அல்லா பத்தி பேசுவான், அல்லா விசாரிப்பான், அப்படி செய்வான். அழுவ அழுவனு அழுவதை பார்த்தா பள்ளியில் உட்காந்து கத்த கத்தனை பார்த்தா, அழுவு வராதவனுக்கு என்ன, அட அந்த ஆள் இவ்வளோ தூரம் அழுவுறாரு, கொஞ்சமாச்சு அழுவோம் சொல்லி என்ன, அப்படி என்னச்சா இவ்வளவு அழுவுறாரு கொஞ்சமாச்சு அழுவோன்னு சொல்லி, இதெல்லாம் யார் வர வாலிமிங்கள் கிடையாது, புரியுதா. இது கவுப்பர் தக்குவால வர அழுவோன்னு கிடையாது, என்ன சாப்பிடணும்னு அழுதுக்கிட்டே இல்லை கிடங்குச்சா. இப்போ மாஷால என்னம்மா என்ன புரியும், நான் என்ன சொல்ல மாட்டேன், எது எடுத்தேன், அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்காக ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷான் ரிஃபாத் புரியாதவங்க எல்லாருக்கும் என்ன பேர் கொடுக்குறோம், வாலிமிங்க, புரியுதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஃபாத் யாருக்கு புரிஞ்சிச்சோ, யாருக்கு அல்லாஹ் புரிய வச்சானோ, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலாலத்துக்கு போக மாட்டாங்க, தலாலத்து இருக்காது அவங்கள்ட்ட மாஷா, புரியுச்சா. ஜஹாலத்துங்கிறது வேற, தலாலத்துங்கிறது வேற. ஜஹாலத்துங்கிறது என்ன, ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒது செய்யணும்னு சொல்லி தெரியலை, எப்படி ஒது செய்யணும்னு சொல்லி தெரியலை, முதல்ல கையை கழுவிட்டாரு, அப்புறம் முகத்தை கழுவுறாரு. ஷாஃபி மதவில் ஒது பாத்தில் ஆகும், ஹனஃபியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒது கூடு. ஏன்னா ஷாஃபிக்கு ஃபரது தர்பியத்து, ஒரு தர்த்திக்கு ஒரு ஃபரது, ஹனஃபிக்கு ஃபரதுன்னு கிடையாது. அதனால என்ன, ஒது கூடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்ன பின்ன செஞ்சுக்கலாம், புரியுது. இது என்ன ஜஹாலத்து, வலாலத்து என்ன, யாருக்கு ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷான முகத்தசுத் அலிதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒப்பில்லா உயர்வு மட்டில்லா மகமா மகத்துவம் எல்லையில்லாத ஏக பெரும் சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி அவனுடைய கலாமுல்லாஹ்வனால் குர்ஆன் கரீமுக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, அதன்படி நாம அறியாவிட்டால், விளங்காவிட்டால், அது பேர் என்ன, லலாலத், புரியுதா. அப்போ யாரு
யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவங்கள் அறியாத மூடர்களோ மடையர்களோ அப்படி உள்ள வழியில எங்களை ஆக்கினாத அல்லாஹ். அப்ப ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யாரு யாரு ரஹமத்துல்லாஹி நூருல்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பில்லா உயர்வு மட்டில்லா மகத்துவம் எல்லை இல்லா மாட்சிமைகளை அறிந்து நடந்தவர்கள். புரியுதா? அல்லாஹுடைய பேரோடி பிரகாசத்தில் முழுமதியான பரிபூர்ணமான பதிலுல் கமாலான எனக்கு தாஜானதுனால எனக்கு கிடைச்ச மகத்தான பாக்கியம். புரியுதா? விளங்குதா? சிராத்தல்லதீன என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தரமும் கேட்கிறோம், யாரு செல்லல்லாஹுடைய மகத்துவங்களை அறிந்து வந்தார்களோ அந்த அம்பியாக்கள் சித்தீக்கள் சோதாக்கள் சாலிகங்களான அவளியாக்கள்கிட்ட பாதையில் எங்களை நடத்தாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளியாக்கள்கிட்ட உருசுக்கும் போயிட்டு அங்க போய் நம்ம என்ன அது சம்பந்தமா இந்த விஷயத்தை செய்யாம போயிட்டு வந்தது. மக்கத்துக்கு போய் என்ன நொண்டி பைக்கர் காலில் விழுத்து வந்த ஹால் நீ படிக்காம போன சும்மா வாரது பெருசு இல்ல. அவர்கள சங்கையான மஜ்லிஸ்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இமாம் ஜமாத்துல மாமூமா சேர்ந்து அஞ்சு வக்தும் தொழுதாரு. அந்த ஆளு மௌத்தா போயிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன செஞ்சாங்க? ஸலாத்துல் ஜனாஸாவும் செஞ்சாங்க. அந்த ஆளை குறிச்சு தாங்க ஆயத்தி இருந்துச்சு. ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன عن صلاتهم ساهون الذين هم يراعون ويمنعون الماعون. புரியுதா? காரணம் என்ன? இபாதத்து இருந்துச்சு அங்க, மஹப்பத்து இல்ல. இபாதத்து இருந்துச்சு அங்க, மஹப்பத்து இல்ல. செல்லதார சட்ட புரியல தெரியல. யார் முஹம்மது ரசூலுல்லா? சாஹிப் ஒரு ஃபாத்தர் குபரா மாலிக்குல் கௌமைன் வ சக்கலை நூருல்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் சொல்லி புரியல. யாரும் என்னது புரியல. நல்ல நீ கவனத்தில் வச்சுக்கோ. 33 வருஷம் சாஹிப் கல்வத் கல்வத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் பத்த சில ஃபனாவ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவங்களை பத்தி என்ன அறிந்து உணர்ந்து புரியறதுக்கா அது ஒரே வார்த்தை 10 வருஷம் கல்வத்து முடிஞ்சவொன்னு என்ன செய்யறாங்க? இல்ஹா வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? என்ன தெரியுமா? கல்பு எதை கொண்டு இயங்குதோ கல்பு இயக்கிறதுக்கு பேர் ஃபாது. புரிஞ்சா? அந்த ஃபாதுக்கு ஜீவிதம் எது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதாவும் ஷுஹூது பண்ணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையே நான் சக்தி போயிருக்கிறதா? நீ கல்வத்து மாலை படிச்சுட்டேன்னா அது வரா கட்டி அது கல்வத்து மாலை இல்லை, அது ஹல்வா மாலை. விளங்குதா? புரியுதா? ஏமா சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். கல்வத்து நாயம் காதரியா சிலசிலாவில் ஹவுசுலாலத்துடைய சிரேஷ்டமான சிஷியராக இருந்தாலும் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி அல் ஹசன் அல் ஹுமைசரி ரலியல்லாஹுவும் அவங்களோட ஷாதுலியா தரீக்காவுடைய நட்சத்திரமாக இருக்கிறாங்க சாஹிப் கல்வா. காரணம் என்ன? மஷா இல்ல ஹிஸ்புல் பஹர ஓய்தான் கல்வத்தை தொடங்கினாங்க. அது மாதிரி என்ன ஹஸ்புல்லாஹு ஞாபகம் நோக்கில் ஆயத்தை பிரத்யேகமான ஆயத்தாக எடுக்கிறாங்க. புரியுதா? அப்ப அந்த இமாம் ஷாதிரி சொல்றாங்க எப்படி எல்லாரும் ஜெயம் பெற்றவர்கள் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் வெற்றி சீரர்கள் கிடையாது.
மன் அஃப்லஹ், யார் ஜெயம் பெற்றவர்கள்? இல்லாம சுஹபத்தி கத் அஃப்லஹ், நீ யாரோட சுஹபத்து செய்தியோ அவருடைய அசர் உன்னட்ட வெளிப்படும், அவருடைய அம்சங்கள் குணாதிசயம் உன்னட்ட பிரதிபலிக்கும், அந்த சுஹபத்தான் உனக்கு வெற்றியாக்கி தரும். அல்லாஹ் நமக்கு மோரோக்கும் சாஹிபர் ஹலீஃபுடைய சுஹபத்து தையிபால அவங்கள ஹுஸ்ன குல்க அல்லாஹ் நமக்கு தஜல்லியாக்கி தரும். அந்த ஹுஸ்ன குல்க என்ன? அவர்கள் ரியாலத்து முழுக்க மன் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை எத்தனை தலீல் மாஷா ஹம்தனி இலாஹி தஆலா, தொடக்கத்திலே ஹம்தனி இலாஹி தஆலா என்ன சொல்றாங்க? ஹம்தனி இலாஹி தஆலா, ஒரு மனமான ஒரு விசேஷமான ஒரு சௌந்தரியமான ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு புகழை கொண்டு நான் காண்கின்றேன், நான் புகழ தூங்குறேன். அந்த புகழுக்குரிய அந்த புகழுக்குரிய நாயன் எப்படிப்பட்ட புகழுக்குரிய நாயன்? நாலு விதமான புகழ் சொன்னோம்ல, அந்த நாலு விதமான புகழ்ல அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றது, அடியார் அடியார்களை புகழ்றது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ் அடியார்களை புகழ்றது, இந்த நாலு விதமான புகழ்ல என்ன எல்லாத்தையும் சர்வத்தையும் கடந்து மாஷா அல்லாஹ் அந்த போலுக்கு நிகராக ஒரு போலே இல்லை. அது என்ன? அந்த போலுக்கு நிகராக ஒரு போலே இல்லை. அது முதலாவது புகழ், அல்லாஹ் அல்லாஹ்வை போடுறது, அல்லாஹ் அல்லாஹ்வை போடுறது, புரியுதா? அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ஹம்துக்கு நிகராக என்ன? ஒரு ஹம்து கிடையாது, ஒரு ஹம்து கிடையாது, புரிஞ்சா? சொல்றோம்ல அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்றோம்ல, அதை என்ன சொல்றோம்? சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுவதாக, அது அவனுக்கு மட்டும்தான். அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க, அந்த ஹீன் வருதுல இல்லாஹி, அது பேர் ஹஸ்ருன்னு சொல்லுவாங்க. நஹ்வு காரூல என்ன அதுக்கு இலக்கணத்துல ஹஸ்ர், ஹஸ்ருடைய ஹஸ்ர் என்ன? அவனுக்கு மாத்திரமே, அவனுக்கு மாத்திரமே, புரியுதா? விளங்குச்சா? நீங்கள் மாசால மதரசாக்கு போனால் என்ன, ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு முடிஞ்சதுன்னா இலக்கணத்தில் வர பாடம் கழுத்து நாளைக்கு பழக்கத்தில் நீங்கள் மாசால கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கட்டிட்டு போயிருக்கேன். ஆ, நாலு வருஷம் நீங்கள் உமா அப்பா விட்டு மதரசால போய் உட்கார்ந்தது தான் இது, நாலு வருஷம் ஓடின ஒன்று கிதாபில் வரும் எல்லாம். ஆ, அல்பியா ஓதுனா என்ன வரும்? அது முருளுக்கு போக முடியும் பழக்கத்தில் மாசால நீங்கள் மாசில் ஆகிக்கணும். அப்போ என்னம்மா ஹசருடைய ஹசர் என்னங்க? அவனுக்கு மாத்திரமே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த புகழ் என்ன? அதே போல் ஒரு புகழ் கிடையாது, அதே போல் ஒரு புகழ், அதுக்கு நிகரான ஒரு புகழ் கிடையாது, அதுக்கு நிகரான ஒரு புகழ் கிடையாது. சர்வ புகழும் புகழ்ச்சிக்க முடியாது, சர்வத்தாலும் புகழக்கூடியது, சர்வ வஸ்துக்களாலும் புகழக்கூடியது, புரியுதா? சர்வ வஸ்துக்களாலும் புகழக்கூடியது. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஹம்தன் இலாஹி தஆலா, ஹம்தன் என்ன? அஹமது, ஹம்தன் என்ன? அஹமது, புரிஞ்சா? அல்லாஹ்வால் புகழப்படக்கூடியது, அல்லாஹ்வால் அதிகம் மகிழும் அதிகம் அதிகம் புகழப்படக்கூடியது, புரிஞ்சா? ஹம்தன் ஹம் அல்லாஹ்வால் அல்லாஹ்வால் அதிகம் அதிகம் புகழப்படக்கூடியது யாரு? ஹம்தன் அஹமத், அஹமது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புரியுதா? விளங்குச்சா? எப்படி தூங்குறாங்க? ஹம்தன் இலாஹி தஆலா, நீ அந்தன் இலாஹி தாலான்னு சொல்லிக்கிட்டு நீ செல்லதார செல்லத்தையே மறந்து ஜென்னி காபத்துல்லா அவர் நினச்சிட்டு டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் அங்கே ஒன்றும் அழுவத்து நாயக்கூடிய கொள்கை இல்லை, புரியுதா? அவுளியாக்கள் சியாரத்துக்கு போகிற நாம விளைஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மாஷா. நம்ம போய் சந்தனத்தை குறைச்சி என்ன வாயில் எடுத்து போகிறத விட சந்தனத்தை நாம மாஷால ஜியாரத்து மஜார் ஷரீஃப்ல எடுத்து வாயில போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்னா கல்வத்து நாயக்கரையே கல்பு அத்தஹர்லேருந்து எடுத்து கொடுக்குறோம் மாஷால, புரிஞ்சா? மஜார் அஃபதலா கல்பு அத்தஹர் அஃபதல், ஜிஸ்மு சரி கூட இல்லை, கல்பு அத்தஹர் மாஷால். நம்மளோட பரிசுத்தமான இதய கமலத்தில் உள்ள இதய கமலத்தில் என்ன ஒளி வீசக்கூடிய பேரொளி பிரகாசத்தில் நின்றுமான விஷயம் இதெல்லாம் மாஷால், விளங்குச்சாமா? ஆயிரக்கணக்கான செலவாக்கு ஓதக்கூடிய பெண்கள் கூட என்ன சின்ன ஒரு விஷயம் வரும்போது அங்க என்னமோ ஏதாமோ ஏதாமோ ஒரு பிரேஷன் ஆகிடும், ஒரு தடுமாற்றம், ஒரு தகையும், அது வரக்கூடாது.
எந்த நேரமும் நான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு என்னமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்மானத்துல பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஆள் நான் மாஷா எழுதுச்சா அந்த எப்பி அந்த உறுதி நிறைய சலவாத்து செல்வம்லாம் என்ன அப்படி ஒன்றும் தப்பாக நினச்சிக்க கூடாது நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்படி ஒன்றும் நிறைய ஓதல் உள்ளா இல்லை என்ன அது இப்போ ரொம்பவே கம்மி என்ன என்ன ரூஹால தான் பார்க்குற தவிர ஜிஸ்மாவில் வந்து பார்க்குறதே கிடையாது நூரியா என்ன கல்வத்து நாளைக்கு உருசில் மட்டும்தான் என்ன பார்க்கறது இருந்தாலும் நூரியாட்டோட விசேஷமான ஒரு கோணம் ரியாவுக்கு முகஸ்துதிக்கான சொல்லல அல்லாட தாத்து மேலே சத்தியமாக அவனை சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் அந்தக்குள்ளே சொன்னிச்சு ஞாபகத்துலாம் மறந்துச்சு தெரியல அந்த விஷயத்தை நான் சொல்கிறது விரும்பலை என்ன அப்பா நான் சொன்னோம் அப்பா என்னட நிஜமா கண்மணி நாயக சாசி என்ன காப்பாற்றுவாங்கன்னு சொன்னேன் உனக்கு நஜா அவள் ஊருக்கு போயிருக்கும் என்னோட உமாட்ட சொன்னேன் அந்த பிள்ளைக்கு சொத்தம் வாஜ்பாய் எடுத்துன்னு சொன்னான் அந்த விஷயத்த நான் எதுவும் சொல்லி தேவையில்லை இப்போ ஊரியாக கூட மறந்து போனாலும் மறந்து போயிருக்கலாம் ஏன்னா இப்போ திருப்பி வந்து கேட்கும் என்ன விஷயம் அப்பா கேட்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா கை அப்ப எதுக்கு சொல்ல வரமா தகையீராக கூட விளக்குதா தகையீராகும் போது என்ன ஆயிடுறாங்க அப்ப நீ பிடிச்சது யாரை பிடிச்சா எதை பிடிச்சிருக்கிறா விளக்குதா புரியல நான் சொல்றது உங்களுக்கு முருகம் சாயிபர் கல்வத்தி நமக்கு அணு அணுவாக சொல்லித்தர விஷயம்லாம் இது கண்மணி நாயன் சரதாசனுடைய பேரன் பண்ணாது புரிஞ்சு சாப்பாடு தபுரம் சாப்பாடு தபுரம் ஒரு கால மஜ்லிஸ் முடிஞ்சு போனால் உங்களுக்கு தபுருக்கு அங்கே சாப்பாடு முடிஞ்சு போய் என்ன மஜ்லிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி வந்து யாருக்கு யாருக்கு அப்படி கேள்வி இருந்தால் கூட வரலாம் சாப்பாடு கந்தூரி ஏற்பாட்டாளர்கள் செய்யக்கூடியது தபுருக்கு அது இது உங்களுக்கு மோரலுக்கோவும் தரக்கூடிய தபுருக்கு இது மோரலுக்கோவும் உங்களுக்கு தரக்கூடிய ரூஹானி தபுருக்கு இது மாஷால் இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு என்ன நீங்கள் சிறப்பாக துணியால் என்ன நீடோடி தீரம் சிறப்புமா எல்லாரும் வாழ்ந்து என்ன நாளைக்கு சிறப்பாக என்ன பர்சாவுக்கு போய் கியாமத்துக்கு வந்து நீங்கள் உயர்ந்த எல்லையில் மாஷால் இந்த பறக்கத்தை கொண்டு போகும்போது தான் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூடாங்க நம்ம உட்காரலையேன்னு சொல்லி வச்சு நடப்பீங்க மாஷா விளங்குதா காரணம் என்ன மோர்களுக்கோ சாஹிபர் கல்வத்தி நமக்கு சொல்லித்தரக்கூடிய மேலான விஷயம் எது அது இஷ்கே முகமது அல்லாடைய நூறான நம்முடைய ஆறு ரசிகரான முகமது சல்லல்லாஹு பேரின்ப காதல் என்ன செய்யறாங்க நமக்கு மாஷா அல்லாஹ் சொல்லித்தராங்க சல்லல்லாஹு அலைஹி பேரின்ப காதலுடைய ஒரு 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 ஒளி பொக்கிஷம் தான் செய்த அப்துல் காதர் சாஹிபர் கல்வம் புரிஞ்சா கண்மணி நாயக் சல்லல்லாஹுடைய ஒரு பேரின்ப காதல் பொக்கிஷம் எது செய்த அப்துல் காதர் சாஹிபர் கல்வம் கல்வத்துனா என்ன ரூமுக்குள்ள இருந்தது இல்லைங்க கல்வத்து நாலு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டா ஒன்றும் கல்வத்து ஆகிடாது ரூமு உள்ள உட்காந்து உலகத்தை நடத்திட்டு பேர் கல்வத்து இல்லை புரிஞ்சா அவர் ஜும்மாவுக்கு போகணும் அவர் என்ன ஜும்மாவுக்கு போகணும் 33 வருஷம் என்ன ஜும்மாவுக்கு போகல மூணு